वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मापद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीत् जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமா என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாள் மரபடியாம் நீல் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹ. ஆதிசேஷனாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான திருவேங்கடமுடையான் விஷயமான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 19வது நாமாவளியை அனுபவிக்கப் போகிறோம். இந்த 19வது நாமாவளியானது வசூபரிச்சரத்ராத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. வசு உபரிச்சர த்ராத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ அப்படின்றது நாமாவளி. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வசு உபரிச்சர த்ராதா என்பது. த்ராதா அப்படின்னா காப்பாத்திரவன், காப்பாத்தினவன் அப்படின்னு அர்த்தம். உபரிச்சர வசு அப்படின்னு ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா பரம கிருஷ்ண பக்தனான மகா பாகவதோத்தமன். எப்படியான அம்பரீஷ சக்கரவர்த்தி எல்லாம் பெரிய ராஜாவா இருந்தும் தர்ம நெறி தவறாமல் ஆண்டு விஷ்ணு பக்திக்கு ஒரு உதாரணமா சொல்லப்பட்டாரோ அப்படி இந்த உபரிச்சர வசுன்னு சொல்லக்கூடிய ராஜாவும் வசந்த கிருஷ்ண பக்தன். இந்த உபரிச்சர வசு என்கிற ராஜாவை அரசனை காப்பாற்றிய ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா அப்படின்னுட்டு இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். இந்த ராஜாவை பத்தின பிரஸ்தாவம் ஏன் இங்க வருது அப்படின்னு பார்த்தா, திருமலையில பெருமாள் எழுந்தருளினர், பெருமாள் சேவை சாதித்தார், சுவாமி புஷ்கரணி கரையிலே சேவை சாதித்தார். அப்ப எல்லோரும் பெருமாளை சேவித்தா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினா அப்படின்லாம் பார்த்தோம். தசரதர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார், பிரம்மா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படின்லாம் பார்த்துட்டே வந்தோம். யாருடைய தபஸுக்கு பெருமாள் சேவை சாதித்தாரப்போ, சங்கராஜன் அப்படின்ற பரம பாகவதோத்தமனான ஒரு ராஜாவுக்கு. இந்த அம்பரீஷனை போலவும் உபரிச்சர வசுவை போலவும் பரம பாகவதோத்தமனான விஷ்ணு பக்தனான ஒரு ராஜாவுக்கு பெருமாள் சேவை சாதித்தான். அந்த ராஜாவுக்கு சங்கராஜன் பெயர். அவனுக்கு சேவை சாதிக்க பெருமாள் வரப்போறத தெரிஞ்சுண்டு அப்ப வந்து தேவதைகள் ரிஷிகள் இவாள்லாம் அங்க கூடியிருந்தா எல்லோரும் பெருமாளை சேவித்தா இந்த சங்கராஜன் பெருமாளை விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணினா அப்ப ரிஷிகளும் அவாவா அவாவா பங்குக்கு பெருமாளை சேவித்து அவருடைய அழகையும் குணங்களையும் அனுபவித்து ஸ்தோத்திரம் பண்ணினான்லாம் பார்த்தோம். அந்த கோஷ்டியில இந்த உபரிச்சர வசூன்னு சொல்லக்கூடிய மகா கிருஷ்ண பக்தனான ராஜாவும் ஒருத்தன். பெருமாள் அங்க எழுந்திருள போறத தெரிஞ்சுண்டு பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக திருவேங்கடமலைக்கு சங்கராஜனுக்கு பெருமாள் தபஸ்பூர்த்தியாயி சேவை சாதிக்கிற சமயத்துக்கு வந்து சேர்ந்த கோஷ்டிகள்ல இவனும் ஒருத்தன். அதனால சங்கராஜன்ய நேத்ராப்ஜ விஷயாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா அப்படின்ற நாமாவளிக்கு அடுத்தபடியாக சங்கராஜனுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்த ஸ்ரீவேங்கடேஷனுக்கு நமஹா அப்படின்ற நாமாவளிக்கு அடுத்தபடியாக உபரிசர வசுவை காப்பாற்றிய வெங்கடேசனுக்கு நமகான் வருது. ஏன்னா அந்த கோஷ்டில யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணினதை நினைக்கும்படியா ஸ்மரிக்கும்படியா அந்த நாமாக்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த உபரிசர வசுவை பெருமாள் எப்போ காப்பாத்தினார், எப்படி காப்பாத்தினார்னு பார்க்கலாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு ஒரு கிரந்தம் இருக்கு பாருங்க. அதிலே திருக்கோளூர் பெண் பிள்ளையாளவள் ராமானுசரிடத்திலே நான் அப்படி பண்ணினேனா இப்படி பண்ணினேனான்னு கேட்டுண்டே வரா பாருங்கோ. அப்படி கேட்டுண்டு வர அந்த வாக்கியங்கள்ல ஒரு வாக்கியம், என்னை போலே என்றேனோ உபரிசரனை போலே அப்படின்னு ஒரு வாக்கியம். அதாவது இந்த உபரிச்சர வசு ராஜாவானவன் இந்த பூலோகத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இவனுடைய ஆட்சி காலத்துல தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டது.
என்ன அப்படின்னா, யாகங்கள்லாம் பண்றோம் இல்லையோ, அந்த யாகங்கள்ல ஹவிசா சமர்ப்பிக்கிறது என்னென்ன வஸ்துக்கள் எந்தெந்த யாகங்களுக்கு ஹவிசா சமர்ப்பிக்கப்பட வேணும் அப்படின்றது வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். அதுல பசுவை கொண்டு யாகம் பண்ணுவதுன்றது ஒண்ணு. பசு அப்படின்னா நாம பொதுவா பசுமாடுன்னு சொல்றோம், ஆனா சம்ஸ்கிருதத்திலே பசு அப்படின்றது பிராணியை, குறிப்பா நாலு கால் பிராணியை குறிக்கிறது. யாகத்துல உபயோகப்படுத்தக்கூடிய பசுன்றது கோன்னு சொல்லக்கூடிய அந்த பசுமாடு இல்லை, நாலு கால் பிராணி. ஆனா எந்த பிராணின்னு நிஷ்கர்ஷமா சொல்றதுக்குன்னா ஆடு, ஆடை கொண்டுதான் யாகம் பண்ணுவா. இந்த பட்சத்துல ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு மன வருத்தம், என்ன அப்படின்னா, பொதுவாவே ஜீவ ஹிம்சை கூடாது, ஜீவ காருண்யம் இருக்கணும், நம்ம போலவே எல்லா உயிர்களையும் பாவிக்க வேணும், உயிர்களை ஹிம்ச பண்றது, கொலை பண்றது, அதனுடைய மாம்சத்தை சாப்பிடுறது, இதெல்லாம் நமக்கு சாத்விகாலுக்கு தகாது அப்படின்னு எல்லாம் நம்ம பட்சம் வச்சுட்டு இருக்கோம், அப்படிதான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அதுவும் ஒரு பிராணி தானே, அதை அழிச்சுட்டு வந்து கதற கதற வெட்டி அதனுடைய பாகத்தை எடுத்து எப்படி யாகம் பண்றது? அதனால ஒரு ஜீவனை ஹிம்சித்து அதை கொன்று துள்ள துடிக்க அதை கொன்று அதனுடைய உறுப்பை கொண்டுதான் யாகம் பண்ணணும்ன்றது வேண்டாம். அதனால வழக்கமா யாகத்துல சமர்ப்பிக்கக்கூடிய ஹோம திரவியங்கள், அதாவது இந்த செடி கொடி வகைகள், மூலிகைகள், தானியங்கள், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த ஓஷதி வஸ்துக்களை கொண்டு, அதாவது செடிகளிலிருந்தும் கொடிகளிலிருந்தும் மரங்களிலிருந்தும் பெறப்படும் வஸ்துக்களை கொண்டு அந்த ஆட்டை போலவே ஒரு பிம்பத்தை பண்ணி அதை கொண்டு யாகம் பண்ணா போறோம் அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்தா. ஆனா தேவதைகள் எல்லாம் அதை ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலன்னா, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்கோ, இந்த யாகங்கள்னாலதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது, என்னதான் கல்பக விருட்சமும் காமதேனுவும் எல்லாம் நாங்க இருக்கக்கூடியதான இந்த சொர்க்கத்திலே இருந்தாலும் கூட அதன் கீழே போய் நின்று எதை கேட்டாலும் அது உடனே தரும்னு சொன்னாலும் கூட எங்களுக்கெல்லாம் பூலோகத்திலே நீங்கள்லாம் பண்ணக்கூடிய யாக யக்ஞங்கள், நித்திய அனுஷ்டானங்கள், இதுல இருந்து வரக்கூடிய ஹவிசு அதனுடைய பாகம்தான் எங்களுக்கு பசி ஆத்துறது, எங்களால பூமிக்கு வந்தும் வேணுன்ற வஸ்துவை எடுத்து சாப்பிட முடியாது, இங்கேயும் நாங்க வந்து இத்தனை பொருள் இருந்தாலும் பசியார முடியாது, நீங்க எங்க பேரை சொல்லி எங்க ஹவிசா என்ன சமர்ப்பிக்கிறீங்களோ அதுதான் எங்களை வாழ வைக்கிறது, எங்க பசியை ஆத்துறது, அப்படி இருக்கிற பட்சத்துல வேதத்திலே எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி பண்ணினாத்தான் எங்களுக்கு அது வந்து சேரும், அதனால நீங்களா இப்படி ஒரு பட்சத்தை மாத்தி அமைக்க வேண்டாம்னுட்டு தேவர்களினுடைய விவாதம். இப்படி ரிஷிகள் வந்து ஜீவகாருண்யத்தை பிரதானமாக வைத்து ஓஷதி வஸ்துக்களை கொண்டு செடி கொடிகள்ல இருந்து வந்த வஸ்துவை கொண்டுதான் யாகம் பண்ணணும்னு இவா ஒரு பக்கம் உறுதியா நிக்கிறா. தேவதைகள் ஒரு பக்கம் எங்களை குறித்து பண்ணப்படுவது யதாவஸ்திதமா எப்படி சொல்றோம் அப்படிதான் பண்ணணும், அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு அவாலம் பிடிவாதமா நிக்கிறா. இதை யாரிடத்துல போய் சொன்னால் ஒரு தீர்வு கிடைக்கும்னு பார்த்தா, அப்போ நன்னா சாஸ்திரம் தெரிஞ்ச, தர்மத்தை தனது இரு கண்களாக கொண்ட, தர்மத்தின்படி வாழ்கிற, தர்மத்தின்படி ராஜ்யம் பண்ணுகிற இந்த உபரிச்சரவசூன்ற ராஜாவினிடத்திலே இவா ரெண்டு பேரும் சமாதானத்திற்காக ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்து வந்து தங்களுடைய இரண்டு பேருடைய பட்சங்களையும் கட்சிகளையும் சொன்னான். உபரிச்சரவசு எல்லாத்தையும் கேட்டுண்டான். கேட்டுட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்றான், எனக்கு என்னமோ ரிஷிகள் சொல்றதுதான் சரின்னு படுறது. ஏன்னா இப்போ என்னுடைய உடம்பிலே கத்தியை வைத்து கீறினாலோ வெட்டினாலோ எனக்கு வலிக்கிறது, நான் துடிக்கிறேன், என்ன வெட்டரா குத்தரா என் உடம்புல இருந்து ரத்தம் வர்றது, என்ன ஹிம்சிக்கிறா அப்படின்னா நான் அவஸ்தப்படுறனோ இல்லையோ, கதறனோ இல்லையோ, அந்த மாதிரிதானே அந்த பசுவுக்கும் அந்த ஆட்டுக்கும் இருக்கும். அதை கொள்ளும் போது அது துள்ள துடிக்க பிராணனை விடுறதே, அது கதறது, அதுவும் என்ன போலத்தானே, இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிராணியையும் ஒரு ஒரு உயிருள்ள பொருளையும் நம்மளை போலத்தானே ஒரு தர்மிகனானவன், தர்மத்தின் வழியிலே செல்றவன், ஒரு சனாதனன் பாவிக்க வேணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஆட்டை கொன்னு பண்ணுன்னு சொல்றதும் என்ன கொண்ணு பண்ணுன்னு சொல்றதும் ஒண்ணுதானே, அதனுடைய வலியை என்னால உணர முடியறது. ஆகையினால தர்மாத்மாக்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் இன்னொரு உயிர் மேல இருக்கக்கூடிய கருணையினால எடுத்த முடிவுதான் சரி அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார். இந்த தீர்ப்பு தேவர்களுக்கு பிடிக்கல. அதுக்கு முன்னால வரைக்கும் நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த உபரிச்சரவசுன்னு சொல்லக்கூடிய ராஜா ரொம்ப தர்ம நெறியிலே ராஜ்யம் பண்ணிண்டு நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்ததுனால தேவர்களுக்கெல்லாம் இந்த ராஜாவினிடத்திலே பிரீத்தி அதிகம். ஏன்னா இந்த ராஜா அப்படி பார்த்து பார்த்து பண்ணினான், நாட்டு மக்களுக்கு எதை பண்ணினா நல்லது,
கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எப்படி பண்ணினா உகப்பு ஏற்பட்டு நாடு சுபிக்ஷமா இருக்கும், தேவர்களுக்கெல்லாம் பண்ண வேண்டிய யாக யஜ்யங்கள்லாம் முறப்படி நடந்துட்டு வந்தாதான் அவ சௌக்கியமா இருப்பா அப்படின்னு எந்தெந்த கேட்டகரிக்கு ஒரு ராஜாவானவன் எப்படியெல்லாம் யோசிச்சு எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் ராஜ்யம் பண்ணினவன் இவன். அதனால தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணினா இவனுக்கு விசேஷமா ஒரு வரம் கொடுத்திருந்தா. அது என்ன வரம் அப்படின்னா, தேவர்களுடைய கால் தரையிலே படாது, அது போல தர்மாத்மாவான உபரிச்சர வசுவே உன்னுடைய காலும் தரையில படாது, நீ தேவர்களைப் போல விசேஷ சக்தியோடு விளங்குவாய்னு சொல்லிட்டு இவனுடைய கால் தரையில பாவாத படிக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தா அந்த வரம் இருந்துட்டு இருந்தது. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, தேவதைகளுடைய உகப்புக்கு பாத்திரமா அவ அனுகிரகத்துக்கு பாத்திரமா இருந்திருக்கான் உபரிச்சர வசுன்னு தெரியுது. இப்போ ரிஷிகளுக்கும் இவாளுக்கும் இந்த பிரச்சனை வந்த போது ரிஷிகள் பக்கமா இவன் தீர்ப்பு சொல்லிட்டதுனால தேவர்களுக்கு ஏகமா கோபம் வந்துடுத்து. கோபம் வந்து சாஸ்திரம் வேதம் அப்படி சொல்லி இருக்க, தேவதைகளான எங்களை நீ ஆதரிக்காமல், சாஸ்திரத்தையும் கூட ஆதரிக்காமல், ரிஷிகள் ஏதோ அவ வந்து ஜீவகாருண்யம்னு பேசிட்டு அவ பட்சத்தை அவ சொல்றான்னா அதை சரின்னு ஒத்துண்ட பாத்தியா, அதனால சரியான தீர்ப்பு தராதபடியினாலே உனக்கு நாங்க கொடுத்த வரத்தை திரும்ப வாங்கிக்கிறோம், உன்னுடைய கால் தரையில பாவாதுன்னு சொன்ன வளத்தை வாங்கிக்கிறோம், நீயோ சாமான்யமா எல்லா மனுஷால போலவும் சந்தோஷங்களையோ கஷ்டங்களையோ அனுபவித்துக் கொண்டு சாமான்யமா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த வரத்தை வாங்கிண்டான். அது மட்டும் இல்லாமல் ரிஷிகள் பட்சத்துக்கு தான் நீ பேசின அப்படின்னு தேவர்கள் தங்க பட்சத்துக்கு பேசலன்னுட்டு இவன் மேல பழிய போடுறான். ரிஷிகள் என்ன பண்றா, இத்தனை சொல்லியும் தேவர்கள் ஒத்துக்கலன்னுட்டு இவாளுக்கு வருத்தம் கோபம். அப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன பண்றா, அடிச்சுக்கிறா சண்டை போடுறா தங்களுடைய பட்சத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு வரா. கடைசியில ரிஷிகள் ஒரு வார்த்தையை சொல்றான், ரொம்ப நேரம் பேசி பிரயோஜனம் இல்லைன்றதுனால ஒரு வார்த்தையை சொன்னான், உபரிச்சர வசு சொன்னது சரி அப்படின்னா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒருவேளை உபரிச்சர வசு சொன்னது தப்பு அப்படின்னா அவன் சக்தியெல்லாம் இழந்து பாதாள லோகத்திலே விழக்கடவான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தா. அவ சொன்ன வாக்கியப்படி ஒரு க்ஷணத்துல உபரிச்சரவசு அப்படியே பாதாள லோகத்துல போய் துபாரன்னு விழுந்துட்டான். அங்க விழுந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் ரொம்ப வருஷமா தர்ம ரீதியில ராஜ்யம் பண்ணபடினாலே தார்மிகனா இருந்தபடினாலே இவனை அசுரர்களுக்கு ராட்சசாலுக்கு பாதாள லோகத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் இவனை பிடிக்காது. ஏன்னா அவளுக்கு எதிராக தர்ம ரீதியில இவன் செயல்பட்டான்ன்ற காரணம், அதனால அவன் மேல இருக்கிற பொறாமை, எப்போ அவன் நம்ம கிட்ட வருவான் அப்படின்னு இவா காத்துன்ற இந்த மாதிரி பாதாள லோகத்துக்கு வந்த இவனை அவ சிறை பிடிச்சுண்டா. சிறை பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி எப்படியெல்லாம் அவனை ஹிம்சிக்க முடியுமோ, அடிக்கிறது வெட்டுறது குத்துறது சுடுறதுன்னு எத்தனை ஹிம்சை எத்தனை குடும்பம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றதுன்னு ஆரம்பித்தா. இவன் பரம கிருஷ்ண பக்தனான அப்படின்னாலே பெருமாளை கண்ணனை மனசுல தியானம் பண்ணினான். பெருமாள் என்ன பண்ணினார், உடனே தன்னுடைய வாகனமான கருடாழ்வானை கருத்மான அந்த இடத்துக்கு அனுப்பினர். அனுப்பி உபரிச்சரவசுவை அவள் இடத்துல இருந்து மீட்டு இங்க அழிச்சுண்டு வா, அவன் அழிச்சுண்டு வந்து பூலோகத்துல எப்படி ராஜாவா இருந்தானோ அப்படியே அந்த ஸ்தானத்திலே வச்சுடு அப்படின்னு நியமித்தார். பெருமாளினுடைய வாக்கியத்தை கேட்டு கருடாழ்வானும் நரகலோகத்துக்கு பாதாளத்துக்கு போய் சேர்றார். போய் சேர்ந்து அவள் இடத்துல சண்டை போட்டு அவளெல்லாம் துவம்சம் பண்ணி அவளை அழிச்சுட்டு உபரிச்சர வசுவை காப்பாத்தி பழையபடி அழிச்சுட்டு வரணும், பெருமாள் உன்னை வந்து யதாவஸ்திதமா உன்னுடைய ஸ்தானத்துல வைக்க சொல்றாரு, நீ பூலோகத்துக்கு வா போலாம் புறப்படுன்னு கூப்பிடுறார். கூப்பிடுறச்ச என் தோல் மேல ஏறிக்கோ, நான் உன்னை அழிச்சும் போய் உன்னுடைய ஸ்தானத்துல சேர்த்து விடுறேன் கருடாழ்வார் உபரிச்சர வசுவை பார்த்து சொல்றாரு. அப்போ இந்த மகா பாகவதனான உபரிச்சர வசு என்ன சொல்றான் அப்படின்னா, சுவாமி தேவரையர் வந்து பெருமாளுக்குத்தான் வாகனம், பெருமாள் மட்டும்தான் பெருமாளம் பிராட்டியம் மட்டும்தான் உம மேல திருவடியை வைத்து ஏறணும், அவளுக்கு தான் அந்த தகுதி உண்டு, அவளுடைய வாகனமா அவளுடைய கைங்கரிய பரரா நித்தியரா இருக்கிறபடினால பெருமாள் தாயார போல உங்களையும் நாங்க தெய்வமா சேவிக்கிறோம், அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க மேல காலை வச்சுட்டு ஏறிண்டு வரத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வர மறுத்துட்டார் இவர். கருடாழ்வார் சொன்னார், இல்ல அது பெருமாளுடைய கட்டளை, அதை நானும் மீற முடியாது, நீரம் மீற முடியாது, வந்துடு அப்படின்னார். இல்ல சுவாமி 1000 இருந்தாலும் உங்க மேல கால் வச்சு ஏற நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னார். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம கருடாழ்வார் என்ன பண்ணினார், சரி என்னோட கையில நீ உட்காந்துக்கோ, தோல் மேல காலை வச்சு ஏற வேண்டாம், என்னுடைய கையில உட்காந்துக்கோ, நான் உன் அப்படி குழந்தை போல அழிச்சும் போய் எடுத்து விட்டுடுறேன் அப்படின்னார். சரின்னு ஒத்துண்டா. கருடாழ்வார் அதே மாதிரி அவரை குழந்தை போல கையில ஏந்திட்டு வந்து அவருடைய ராஜ்யத்துல பழையபடி அவரை
ஸ்தாபிச்சுட்டார். பழையபடி தர்ம ராஜ்யம் பண்ணிட்டு, தர்ம ரீதியிலே ராஜ்யம் பண்ணிட்டு, செங்கோல் செலுத்திட்டு வந்தார். இப்படி அந்த கதை இருக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, யாகத்திலே பசுவை சமர்ப்பிப்பது சாஸ்திர சம்மதமா அல்லது ரிஷிகள் சொன்ன மாதிரி செடி கொடிகளை கொண்டு பண்ணுவது சம்மதமா அப்படின்னு பார்த்தா, வேதம் எதை சொல்றதோ அதுதான் பண்ணணும், அதுல ஒன்னும் மாற்று கருத்தே கிடையாது. வேதோக்கிலோ தர்ம மூலம்னுட்டு எல்லா தர்மங்களுக்கும் மூலம் வேதம் தான், அதை மாற்றக்கூடிய தகுதி சக்தி அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆகையினாலே இந்த செடி கொடிகளை கொண்டு பசுவை பண்ணி, அதாவது ஆட்ட பண்ணி அதை கொண்டு ஹோமம் பண்றது. இன்னொரு பட்சம் உண்டு, பிஷ்ட பசுன்னுட்டு, பிஷ்டம்னாக்க மாவுன்னு அர்த்தம், அரிசி மாவு முதலான மாவுகளை கொண்டு அதுல பசுவை போல ஒரு பிம்பத்தை பண்ணி, ஆட்ட போல உருவம் பண்ணி அதை வெட்டி அதை கொண்டு யாகம் பண்றதுன்னு ஒரு பட்சமும் இருந்தது. ஆனா இதெல்லாம் வேதம் சொல்லாத விஷயங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டதற்கு அப்பாற்பட்ட புறம்பான விஷயங்கள், எதிரான விஷயங்கள் அப்படின்றதுனால பரம வைதிக சித்தாந்தமான நம்முடைய சித்தாந்தத்தில் இதையெல்லாம் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. வேதம் எப்படி சொல்றதோ அப்படிதான் பண்ணி ஆகணும். அப்படி யாகத்திலே பயன்படுத்தக்கூடிய அந்த பசு இருக்கிறது பாருங்க, அந்த ஜீவன், அதற்கு உத்தம லோகங்கள் பலனா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடு என்னைக்கு மனுஷனா பிறந்து அதுக்கு பகுத்தறிவு வந்து அது எந்த மார்க்கம் நிலையானதுன்னு ஆசிரயிச்சு வைஷ்ணவத்துக்கு வந்து அது சரணாகதி எல்லாம் பண்ணிட்டு என்னைக்கு நல்ல காலத்துக்கு போய் சேர்றது, இதெல்லாம் என்னன்னு புரியாம இருக்கக்கூடியதான அந்த மிருகம்னு சொல்லக்கூடிய தசையிலேயே அதுக்கு உத்தமமான லோகம் கிடைப்பதனால, இப்ப நமக்கு எல்லாம் ஆபரேஷன் பண்றச்ச எப்படி உடம்புல கத்திய வச்சு கிழித்தா கூட அது நம்முடைய ஹிதத்துக்குன்னு அதை தாங்கிக்கிறோமோ, அந்த வழியை பொறுத்துக்கிறோமோ, அப்பதான் நாம குணமாய் நன்னா இருப்போம் பொறுத்துக்கிறோமோ, அந்த மாதிரிதான் அப்படின்னுட்டு நம்ம சம்பிரதாயத்திலே நிர்வாகம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் அப்படின்னுட்டு ஆழ்வார் அனுபவம். வைத்தியரிடத்துல போய் ஆபரேஷன் போறோம், வாளால உடம்புல அறுக்கிறார், அப்புறம் இப்ப தையல் போடணும், அப்ப சுடுவா போட்டுருக்கு, சுடுறாரு, ஐயோ இவர் கத்திய கொண்டு கிழிச்சுட்டாரு, என்ன உடம்புல சுட்டுட்டாரு, அதனால நான் அவசப்படுறேன், இவர் நன்னா இருக்க கூடாதுன்னு சபிக்க முடியுமோ, நம்ம நன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சிகிச்சையை பண்றார். அந்த மாதிரி பெருமாளே நீ ஏதாவது கஷ்டப்படுத்தினாலும் கூட அது ஒரு இடத்துல சேர்த்துக்கிறதுக்கு தான்ட்டு, குழந்தையானது எப்படி தாயார் அடிச்சா கூட அவ காலையே போய் கட்டிக்கிறதும் அந்த மாதிரி ஒன்னு இடத்துலயே சுத்தின் இருக்கேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிற போல, இங்க பட்சம் அந்த பசுவானது ஹிம்ச பண்றது போல தெரிந்தாலும் கூட அதுக்கு உடனே ஜென்மா இல்லாமல் போய் அதுக்கு நல்ல உத்தம லோகம் கிடைக்கிறதுன்றது பட்சம், அதனால அதுதான் சரி. இதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் நிறைய கிரந்தங்கள் எல்லாம் கூட பண்றா. சுவாமி தேசிகனும் இந்த உண்மையான ஆட்டை கொண்டு பசுவை கொண்டு யாகம் பண்ணுவதுதான் சிறந்தது, அதுதான் சரியான பட்சம், வேதம் சொல்லியிருக்கிறபடினாலேன்னு தெரிவிச்சிருக்கார். பிஷ்ட பசு மீமாம்சா கண்டனம்னு கூட ஒரு கிரந்தம் வந்திருக்கு. நாவல்பாக்கம் தர்மசாஸ்திரம் ஆறாவது தாத்தாச்சாரிய சுவாமின்னு பெரிய தர்மசாஸ்திர பண்டிதர், வசந்த ஆச்சாரிய புருஷர் இந்த சுவாமி, அவர் கிரந்தம் பண்ணிருக்கார். தையால் அம்மாள் ஆச்சாரிய சுவாமின்னுட்டு தையார் அக்ரஹாரத்தை சேர்ந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசகன்னு பெரிய சுவாமி, அவரும் அந்த கிரந்தம் பண்ணிருக்கார். இப்படி நம்ம பெரியவாய சொல்றது ஏகதேசமா என்ன அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டபடி உயிருள்ள ஆட்டை அந்த பசுவை கொண்டே யாகம் பண்ண வேணும் அப்படின்றதுதான். அது ஒரு பக்கம். அந்த என்ன பண்ணணுமோ அத சொல்லாம அதுக்கு புறம்பா சொன்னதுனால உபரிச்சரவசு பாதாளத்துல விழுந்தான். இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துல மாத்திரம்தான் அவன் தப்பு பண்ணினான், மற்றபடி பரம தார்மிகன், தர்மத்தின் வழி செல்லுபவன், அதர்மம்னா என்ன, அந்நியாயம்னா என்ன, கொடுங்கோல் ஆட்சின்னா என்ன, அகங்காரம்னா என்ன, கர்வம்னா என்ன, அபச்சாரம்னா என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாதவனுக்கு அவ்வளவு உத்தமான அப்பழுக்கற்ற ஒரு பாகவதன் பரமைகாந்தி. இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் தப்பு பண்ணினா அந்த தப்புக்காக ஏதோ கொஞ்ச காலம் நன்றி அனுபவித்தான் பெருமாள், அவனை கருடாழ்வாரை அழிச்சுண்டு அனுப்பி அழிச்சுண்டு வந்து பழையபடி அவனுடைய ஸ்தானத்துல வச்சுட்டாரு. அதுதான் விஷயம். அந்த ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டான்றதுக்காக அவனை முழுசா தப்புன்னு சொல்லிடுறதுக்கு இல்ல, அதனால மற்ற விஷயங்கள் எல்லாம் கணிசித்து அவன் நல்லவன் பரம பாகவதனானபடினாலே பெருமாளே கருடாழ்வாரை அனுப்பி காப்பாத்தினார் அப்படின்றது சரித்திரம். இத திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடத்திலே சொல்றா, என்னை போலே என்றேனோ உபரிசரனை போலே, அதாவது லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் என்ன போலத்தான், என்ன வெட்டினா குத்தினா எப்படி வலிக்கிறதோ அப்படிதான் அதுக்கும் வலிக்கிறது அப்படின்னு உபரிசர வசுவை போலே தேவர்களை எதிர்த்து நான் வாதத்துக்கு நின்றேனோ, அப்படி என்ன பண்ணிட்டேன் சுவாமினா அப்படின்னுட்டு தன்னை ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி ராமானுஜரிடத்திலே தாழ்த்தி கொள்கிறாள் அந்த பெண்மணின்றது அங்க இருக்கக்கூடிய வாக்கியம். சரி, இப்ப உபரிசர வசு ஏதோ தப்பு பண்ணினார், அங்க போனார், கண்ணன் கருடாழ்வார் அனுப்பி காப்பாத்தினார்னு சரித்திரம். இது கிருஷ்ணாவதாரத்திலே சொல்லப்பட்டது. அதுக்கும் இந்த திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடியதான ஸ்ரீனிவாசனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தால், அந்த உபரிசரவசு ராஜா
திருவேங்கடமலையிலே சங்கராஜாவினுடைய தபசுக்கு மெச்சி பெருமாள் வந்து சேவை சாதிக்க போறார் அப்படின்றத உணர்ந்து இருந்தபடியினாலே திருவேங்கடமுடையானை அர்ச்சா ரூபத்திலே சேவிக்க வேணும் அப்படின்ற ஆசையினாலே மலைக்கு வந்து சேர்ந்தான். எல்லோரும் பெருமாளை சேவித்த போது தர்மாத்மாவான இவனும் பெருமாளை சேவித்தான். அப்போ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றச்ச இந்த மாதிரி நான் ஒரு காலத்துல ஏதோ ஒரு தலபட்சமா தான் தோன்றித்தனமா ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பு பண்ணிட்டு இப்படி பாதாள லோகத்துக்கு போன போது என்ன கண்ணனான தேவரையர் தான் என்ன வந்து கருடாழ்வாரை கூட்டு காப்பாத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரத்துல பெருமாளிடத்திலே நன்றி தெரிவிக்கிறான். அதனால கிருஷ்ணாவதாரத்திலே என்னை கஷ்டத்தில இருந்து காப்பாற்றி திரும்ப பழையபடி என்னுடைய ஸ்தானத்துல வைத்தவன் இந்த வெங்கடேசன் தான் அப்படின்னுட்டு அவனுடைய ஸ்தோத்திரம். வெங்கடேச சகஸ்திரநாமத்திலே பார்த்தாலும் கூட பெருமாளுக்கு ஒரு ஒரு அவதார நாமாவா வந்துட்டு இருக்கும். முதல்ல வராக அவதார நாமாவா ஒரு 20-25 நாமாக்கள் வரும், அப்புறம் நிருசிம்ம அவதார நாமாக்கள் வரும், அப்புறம் ராம கிருஷ்ணன் பல அவதார நாமாக்களுடைய தொகுப்பு லைனா வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ண சம்பந்தப்பட்ட நாமாக்கள், கிருஷ்ணாவதார சம்பந்தப்பட்ட நாமாக்கள்லாம் வர இடத்துல இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கண்ணன் தான் இந்த திருவேங்கடமுடையான் அப்படின்றது ஒண்ணும், ரெண்டாவது நீர் தான் கிருஷ்ணாவதாரத்துல என்ன காப்பாத்தி நீர்னு அந்த உபரிச்சர வசு பெருமாளிடத்திலே நன்றி தெரிவித்த கதை ஒண்ணும், இது ரெண்டுத்தையும் கொண்டு அந்த உபரிச்சர வசுவை காப்பாற்றின ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றதா இந்த நாமாவளி தெரிவிக்கிறது. இது வாமன புராணத்திலே இருக்கக்கூடியதான விஷயம். இதுல இருந்து என்ன தெரியறது, தன்னிடத்திலே களங்கம் இல்லாத நிஷ்கபடமான பக்தியை விசுவாசத்தை யார் பண்றாளோ அவால தன் திருவடியை டைட்டா புடிச்சுண்டு விடாம விசுவசித்து இருக்கிறவால சரண்யனான எம்பெருமான் சீனிவாசன் நிச்சயம் காப்பாற்றுவான் அப்படின்ற வசந்த சாஸ்திரார்த்தம் இந்த கதையில இருந்து நமக்கு தெரிகிறது. திராதா அப்படின்னா காப்பாற்றினவன் அப்படின்னு அர்த்தம். வசு உபரிசரத்ராத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்தபடியாக 20வது நாமாவளி, ஸ்ரீகிருஷ்ணாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே பெருமாளுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்ரீ கிருஷ்ணஹா என்பது. அதாவது கிருஷ்ண ரூபியான கிருஷ்ணனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி திருநாமத்திலே உபரிச்சர வசுவினுடைய சரித்திரம் சொல்லப்பட்டு அவனை காப்பாத்தினவன் வந்ததோ இல்லையோ, இப்ப நன்னா புரியறதா, உபரிச்சர வசுவை காப்பாத்தினவன் கிருஷ்ணன், அடுத்த நாமாவினாலே கிருஷ்ணாய ஸ்ரீவேங்கடேசாயன் வருது. சகஸ்திரநாமத்தை போலவே இங்கேயும் கூட அவதார நாமாக்கள் அப்படி தொகுப்பா வர்றத சேவிக்க முடியுது. உபரிச்சர வசு என்ன சொன்னான், கிருஷ்ணாவதாரத்துல என்ன காப்பாத்தினீர் அப்படின்னு சொன்னான். இப்ப இந்த நாமாவினாலே அந்த கிருஷ்ணனே நீர் தான் அப்படின்னு சோஸ்திரம் பண்ற மாதிரி புராணம் தெரிவிக்கிறது. இதுவும் வாமன புராணத்திலே இருக்கக்கூடிய விஷயம். வாமன புராணத்திலே பல இடங்கள்ல திருவேங்கடமுடையானை குறிப்பிடும் போது கிருஷ்ணனான திருவேங்கடமுடையான், கிருஷ்ணனான திருவேங்கடமுடையான், கிருஷ்ணனான திருவேங்கடமுடையான்னு ஒரு ஒரு இடத்துலயும் பல இடங்கள்ல இவன் தான் கிருஷ்ணன், திருவேங்கடமுடையானும் கிருஷ்ணனும் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ற மாதிரி வாமன புராணம் கொண்டாடி இருக்கிறது. அதை எப்படின்னு பார்ப்போம். இன்னொன்னு, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருவேங்கடமுடையானை கண்ணனாக அனுபவிப்பதுன்றது வழக்கம். அதைத்தான் சுவாமி தேசிகனும் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் விருப்புன்னு காட்டி கொடுத்த. அதற்கு பல காரணங்கள் சொன்னோம். பிரதானமான காரணம் மாம்ஏக்கம் சரணம் பிரஜகான்னுட்டு அன்னைக்கு கீதையில பண்ண உபதேசத்தை இன்று அர்ச்சாவதாரத்திலே எல்லோருக்கும் காட்டும்படியாக என்னுடைய திருவடியை பற்றி சரணம் பண்ணினால் உனக்கு இந்த சம்சாரமானது கடந்து விடும்படியான எளிமையான முழங்கால் அளவுதான் அப்படின்னு பெருமாள் ஒரு திருக்கரத்தாலே திருவடியையும் இன்னொரு திருக்கரத்தாலே இடுப்பளவு முழங்கால் அளவுன்னு சூட்சிக்கிறபடி இடுப்புல கையை வச்சுட்டும் பெருமாள் சேவை சாதிக்கிறது தான் அவன் கண்ணன். அன்னைக்கு ஒரு வார்த்தையில சொன்னான், இன்னைக்கு என்னைக்கோ அதை அபிநயம் பண்ணி காட்டின் இருக்கான் அப்படின்றதுனால அவன் கண்ணன் அப்படின்னு நிர்வாகம் பண்றோம். இது ஒண்ணு. இன்னொன்னு, திருவேங்கடமலையை பத்தி சொல்லி இருக்கிற பல புராணங்கள்ல பவிஷ்யோத்தர புராணமும் ஒன்று. அந்த பவிஷ்யோத்தர புராணத்திலே 4வது அத்தியாயத்திலே ஸ்ரீவேங்கடாச்சலசிய அயோத்தியா மதுராதி தௌல்ய வர்ணனம் அப்படின்றதா ஒரு அத்தியாயம் உண்டு. ஸ்ரீவேங்கடாச்சலசிய இந்த திருவேங்கட மலையை அயோத்தியா மதுராதி தௌல்ய வர்ணனம், அயோத்தியா மதுரா ஆகிய தேசங்களுக்கு துல்லியமானதாக சமானமானதாக கொண்டாடுகிற வர்ணனை அப்படின்னு ஒரு அதிகாரம். சுருங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த திருவேங்கடமலை தான் அயோத்திய, இந்த திருவேங்கடமலை தான் மதுரா, வட மதுரா கண்ணன் எழுந்தருள் இருந்த இடம் அப்படின்னு கொண்டாடுறது.
இதன்படிதான் ஸ்ரீராமாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்ற இடத்துல பாக்குறச்ச என்ன பார்த்தோம், கௌசல்யா கீட்டக கிருஹம் திந்திரிணி தசதிக்ரதஹ கிரி ரூபோ அனுஜஹா சாட்சாத் அயோத்யா அபூத் அதித்யகா இத்தம் ராமாவதாரேன சமாம் கிரீடாம கல்பயத்து அப்படின்னு அங்க பார்த்தோம். பெருமாள் திருவேங்கடமுடையான் அர்ச்சாவதாரமாக ஒரு புற்றிலே எழுந்தருளியிருந்தான், புற்றில மறைந்திருந்தான். அந்த புத்த வெயில் மழையிலிருந்து காப்பாற்றக்கூடியதா ஒரு புளிய மரம் நிழல் கொடுத்துட்டு இருந்தது. அந்த புற்றுதான் கௌசல்யன்னு சொல்லக்கூடிய தாய். அந்த நிழல் கொடுத்த புளிய மரம் திந்திரிணி விக்ஷம் தான் தசரதர். இந்த திருவேங்கட மலைன்றது யாரு, லக்ஷ்மணனான அனந்தாழ்வான் ஆதிசேஷன். இந்த திருவேங்கட பிரதேசம்ன்றது அயோத்தியா பட்டணம். ஆகையினாலே இது ராமாவதாரத்துக்கு சமானமான லீலைகளை உடையதான மலை. அயோத்திய வேற, இந்த மலை வேற இல்லை, இந்த பெருமாள் ராமன் தான் அப்படின்னுட்டு அங்க பார்த்தோம். அதே அத்தியாயத்திலே அடுத்த ஸ்லோகத்திலே சொல்றச்ச, அத்தியாயம் முதலே என்ன சொல்லித்து, ஸ்ரீ வெங்கடாச்சலசிய அயோத்தியா மதுராதி தௌல்ய வர்ணனம், அயோத்தியை மதுரை முதலான இடங்களுக்கு துல்லியமானது அப்படின்னு வர்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சது. அயோத்தியைக்கு துல்லியமா வர்ணிச்சுடுத்தோம், இப்போ மதுராவுக்கு துல்லியமா வர்ணிக்கிறது. வல்மீகம் தேவகி சாட்சாத் வசுதேவோ திந்திரினி பலபத்ரஹா சேஷசைலோ மதுரா அபூததித்யகா சுவாமி புஷ்கரிணி தத்ர யமுனா சவ்யஜாரத யாதவாச்ச மிருகா சர்வே ககாவை கோபிகாதயஹா ஏவம் ஸ்ரீகிருஷ்ண ரூபேன கிரீடிதோ வெங்கடாச்சலே அப்படின்னுட்டு, இது மதுராவுக்கு வடமதுரைக்கு சமானமான ஸ்தலம் அப்படின்னுட்டு திருமலையை அந்த புராணம் வர்ணிக்கிறது. வல்மீகம் அப்படின்னாக்க புற்று. எந்த புற்று, இப்போது நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் மறைந்திருந்த புற்று. அந்த புற்று யார் அப்படின்னா, தேவகி சாட்சாத் பெருமாளை பெற்ற தாயான தேவகி மாதா. அன்று பெருமாளை தன்னுடைய திருவயிற்றிலே கர்ப்பத்திலே தாங்கியிருந்த தேவகி மாதாவானவள் கிருஷ்ணாவதாரத்திலே, இன்று அவன் சீனிவாசனாக திருவேங்கடமுடையானாக அவதாரம் பண்ணிய போது புற்றாக மாறி அவனுடைய அர்ச்சா விக்கிரகத்தை தன்னுடைய வயிற்றிலே தாங்கி இருந்தால், அதனால அந்த புற்று தான் தேவகி அப்படின்னு சொல்றது. அந்த புற்றானது வெயில் மழைகளில் இருந்து நனைந்து கொள்ள முடியாத, சிதைந்து விட முடியாதபடி ரட்சித்தது யார் அப்படின்னா, வசுதேவர். இந்த தேவகி பிராட்டியினுடைய பர்த்தாவான கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனை பெற்ற தந்தையான வசுதேவர், அவர் அந்த திருத்திரிணி விருட்சம். இந்த மலை யாருன்னு ராமாவதாரம் சொல்லித்து, லக்ஷ்மணன் சொல்லித்து, என்ன அர்த்தம், லக்ஷ்மணனுக்கு மூலமான ஆதிசேஷனுடைய அம்சமாக இந்த மலை இருக்கிறபடினாலே அப்படி சொல்லித்து. அதே லக்ஷ்மணனுடைய அம்சமாகத்தானே நாம பலபத்ரனுடைய பலராமர் இருக்க பிறகு, அவர் தான் இந்த திருவேங்கட மலை. ஆகையினாலே இந்த திருமலையானது மதுரைக்கு சமானமான ஒரு பிரதேசம் அப்படின்னு கொண்டாடுறது இந்த புராணம். அது மட்டுமல்லாமல் அங்கே ஓடக்கூடிய பிரவகிக்கக்கூடிய யமுனா நதி எது தெரியுமோ, இங்கே எழுந்தருளி இருப்பதான சுவாமி புஷ்கரிணி. சுவாமி புஷ்கரிணி தத்ர யமுனாச்ச விரதாரத, யமுனை தான் சுவாமி புஷ்கரிணி. அப்ப கண்ணனுடைய பிரதேசம் அப்படின்னா, கண்ணனை சுத்தி யாதவாள்லாம் இருக்கணுமே, அவள்லாம் யாரு அப்படின்னா, யாதவாச்ச மிருகாகா, இந்த மலையிலே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய மிருகங்கள், பிராணிகள், பசுக்கள் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் வேற யாரும் இல்லை, யாதவாள்லாம் மிருக வடிவங்களாக மாறி இந்த கண்ணனான திருவேங்கடமுடையானை அனுபவிக்கிறார்கள். சர்வே ககாவை கோபிகாதயகா, சரி யாதவா மிருகங்களா இருக்கா, கோபிகாள்லாம் இருக்காளே பெருமாளினிடத்திலே காதல் பூண்ட கோப கன்னிகைகள்லாம் இருக்காளே, அவள்லாம் எங்க அப்படின்னா, இந்த மலையிலே சப்தமிட்டு கொண்டு அழகாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய பக்ஷி ஜாத்திகள் எல்லாம் கோபிகைகள் தான். ஆகையினால யாதவாள் தான் மிருகங்களா சஞ்சரிக்கிறா, கோபிகைகள் தான் பக்ஷிகளா மலத்தை மலைய சுத்தி பிரதட்சிணம் பண்ணிட்டு உலா வந்துட்டு இருக்கிறா. ஆகையினாலே ஏவம் ஸ்ரீகிருஷ்ண ரூபேன கிரீடிதோ வெங்கடாச்சலே, கிருஷ்ணாவதாரத்திலே என்னென்ன கிரீடைகள்னு சொல்லக்கூடிய லீலைகள் எல்லாம் பண்ணானோ அதெல்லாத்தையும் ஸ்ரீனிவாச அவதாரத்திலே கூட இந்த மலையிலே யாதவர்களோடும் கோபிகைகளோடும் பண்ணிக்கொண்டு எம்பெருமான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான், ஆனந்தம் பட்டு கொண்டிருக்கிறான், மத்தவாளுக்கு ஆனந்தம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னுட்டு இது வர்ணிக்கிறது. ஆகையினால இது அயோத்திக்கு சமமானது மாத்திரமல்ல, மதுராவுக்கும் சமமானது அப்படின்றதுல இருந்து இந்த திருவேங்கடமுடையான் தான் கண்ணன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனாலதான் இங்க ஸ்ரீகிருஷ்ணாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா அப்படின்னுட்டு நாமாவளி அமைந்தது. அது போக கிருஷ்ணாவதாரத்திலே பகவத்கீதையில பெருமாள் என்ன சொன்னார், பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னாரோ இல்லையோ,
எப்பொழுதெல்லாம் அதர்மத்திற்கு ஓங்கு காலமோ, அதர்மம் எப்போல்லாம் தலையை விரிச்சுண்டு ஆடுறதோ, எப்போ தர்மத்துக்கு க்ஷீண தசையோ, தர்மம் எப்போ அப்படி தலையை தாழ போடுறதோ, அப்போது நான் அவதாரம் பண்ணி அதர்மத்தை அழித்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவேன், நிலைநிறுத்துவேன், துஷ்டர்களை எல்லாம் நிகிரகித்து சிஷ்டர்களான மகாபக்திமான்களை பாகவதோத்தமர்களை நான் ரட்சிப்பேன் விட்டு கீதையில வாக்கு கொடுத்தானோ இல்லையோ, அந்த மாதிரி சமயம் வந்தபோது திருமலையிலே திருவேங்கடமுடையானாக அந்த கண்ணனே அவதாரம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னும் கொண்டாடலாம். ஆகையினாலே இப்படி பல விதங்களினாலும், அதாவது என்னுடைய திருவடியை சரணாகதி பண்ணு உனக்கு சம்சாரம் இடுப்பளவுதான்னு சொல்லக்கூடிய அந்த அர்ச்சாவதார லீலையினாலும், சம்பவாமி யுகே யுகேன்னு கீதையில சொல்லப்பட்டபடி வெங்கடேசனா அவதாரம் பண்ணபடியினாலும், இந்த பவிஷ்யோத்தர புராணமானது கண்ணனாகவும் மதுரா பட்டணமாகவும் திருவேங்கட முடையானையும் திருமலையையும் வர்ணித்திருக்கிறபடியினாலும், இப்படி பல காரணங்கள் பற்றி இந்த திருவேங்கட முடையானே கிருஷ்ணன் அப்படின்றதா இந்த நாமாவளிக்கு அனுபவம். மலையில இந்த 10 நாள் பிரம்மோற்சவ காலத்துல ஒரு அனுபவம் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, சுவாமி புஷ்கரணி கரையில ஒரு பெரிய அரசமரம் உண்டு. அந்த அரசமரத்தடியிலே ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் மலைக்கு வந்த போதெல்லாம் அங்க அனுஷ்டானம் பண்ணுவார் அப்படின்னு அவ சொல்றா, அத்வைதிகள் சொல்றா. அந்த மரத்துல பகல் நேரத்துல நிறைய பட்சிகள்லாம் இருக்கும், அப்புறம் ராத்திரியில எங்க போகும்னு தெரியாது, திரும்ப பகல்ல வந்துடும் வழக்கமா. இந்த பிரம்மோற்சவ சமயத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு 14 பட்சிகள் நன்னா வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய பட்சிகள், இது என்ன பட்சின்னு தெரியல, ஏன்னா ரொம்ப உசரத்துல பறக்கிறபடினால இது என்ன பட்சி என்ன பறவைன்னு தெரியல. ஒரு 14 பறவைகள் நன்னா வெள்ளை வெளேர்னு இருக்கு, ரொம்ப தூரத்துல பறக்கிறபடினால உசரத்துல பறக்கிறபடினால ரொம்ப சின்னதா குழந்தைகள் போல சிட்டுக்குருவி ஆட்டமா தெரியறது கண்ணுக்கு நமக்கு. சுவாமி புஷ்கரணியே வளம் வந்துட்டு இருக்கு, அப்படி ஏரோப்ளேன் போறாப்புல சுவாமி புஷ்கரணிய வட்டமிட்டு பறக்கிறது, அது கணக்கே இல்லாம பிரதர்ஷனம் பண்ணிட்டே இருக்கிறது, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பெருமாள் எழுந்தருள் இருந்த வாகன மண்டபத்துக்கு மேல வட்டமிட்டு வாகன மண்டபத்தையே சுத்தி பறந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பெருமாள் புறப்பாடு வரைச்ச வானவீதியில பறக்க வேண்டியது. பெருமாள் புறப்பாடு கண்டருளி முடித்து வாகன மண்டபத்துல வாகனத்திலிருந்து இறங்கி சன்னதிக்கு போயிட்டாலும் கூட ராத்திரி 1.5 மணிக்கெல்லாம் கூட மேல அப்படி கோவில விமானத்தை பிரதட்சணம் பண்றாப்புல சுத்தின்னு இருந்தது. இத பார்த்த போது ஒரு அனுபவம் ஏற்பட்டது. என்ன அனுபவம் அப்படின்னா, இந்த பவிஷ்யோத்தர புராணத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யாதவாச்ச மிருகாஹா சர்வே ககா வை கோபிகா தேகா. ககா அப்படின்னா பறவைன்னு அர்த்தம், ககஹான்னா பறவைகள்னு அர்த்தம். அந்த பறவைகள் தான் கோபிகைகள்னு புராணம் சொல்லப்பட்டபடினாலே, யாரோ ஒரு பாகவதோத்தமா பரம விஷ்ணு பக்தா ஸ்ரீனிவாசனுடைய பக்தா தான் இந்த மாதிரி பறவை ரூபம் கொண்டு பெருமாளை வந்து இடைவிடாமல் ராத்திரி பகல்னு பார்க்காம பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு அனுபவிக்க முடிந்தது. நாம இந்த புராணம் வாசிக்கிறோம், இதுல இருந்து அனுபவம் தெரிகிறது இப்படி சொல்றோம். ஆனா சாதாரணமா பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்திருந்த பொதுமக்கள்ல ஒருத்தர் கூட என்ன சொன்னாருன்னா, அவருக்கு தோணினபடி அவர் என்ன பார்த்தாருன்னு தெரியல, நவகிரகங்கள்லாம் அவர் தான் பரம்பொருள்னு அவரை வந்து சுத்தி சுத்தி வரது போல் இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். எப்படி இருந்தாலும் எல்லோரும் சேவிக்கும்படியாக, எல்லோரும் பிரதட்சிணங்கள் பிரணாமங்கள் பண்ணும்படியாக ஏற்றத்தை உடையவன் இந்த திருவேங்கடமுடையான் சர்வ சுவாமின்றது இதனால தெரியறது இன்னைக்கும் கூட நமக்கு. அதனாலே அந்த கிருஷ்ணன் தான் இந்த திருவேங்கடமுடையான் அப்படின்றத அனுபவம். ஸ்ரீகிருஷ்ணாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தபடியாக 21வது நாமாவளி, அப்திகன்யா பரிஷ்வக்த வக்ஷசே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அப்தி கன்யா பரிஷ்வக்த வக்ஷசே, இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அப்தி கன்யா பரிஷ்வக்த வக்ஷாஹா என்பது. அப்தி அப்படின்னா சமுத்திரம், கன்யா அப்படின்னா குமாரத்தி புத்ரி பொண்ணு, பரிஷ்வக்த அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணப்பட்ட சேர்த்து கட்டி கொள்ளப்பட்ட தழுவி கொள்ளப்பட்ட, வக்ஷம் அப்படின்னா மார்பு. சமுத்திர புத்திரியான மகாலட்சுமியினாலே ஆலிங்கனம் செய்யப்பட்ட திருமார்பை உடையவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். அப்திகன்யா அப்படின்னா சமுத்திர புத்திரின்னு தானே அர்த்தம். ஆனா பிராட்டி க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய பார்க்கடல் புத்திரியோ இல்லையோ, அப்போ இங்க வெறுமை அப்திகன்யான் இருக்கே அப்படின்னா, இங்க அப்திகன்யான்னு சொன்னதை வந்து க்ஷீராப்தி கன்யான்னு புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா பிராட்டி அவதாரம் பண்ணினது பல கடல்ல பல நேரத்துல பண்ணல, பிராட்டி அவதாரம் பண்ணினதா சொல்லப்படுறது க்ஷீர சமுத்திரத்திலே இருந்துதான்றது சர்வ புராண சம்மதம். அதனாலே இங்க குறிப்பிட்டு க்ஷீர சமுத்திர க்ஷீராப்தின்னு சொல்லலைன்னாலும் கூட சமுத்திரராஜன் அப்படின்னுட்டு
இந்த க்ஷீர சமுத்திர ராஜனுக்கு தான் பெயர் சொல்றோம். ஆகையினாலே சமுத்திர புத்திரின்னா பிராட்டி தான் குறிக்கிறதுன்னு புரிஞ்சு கொள்ள வேணும். இங்க க்ஷீர அப்படின்ற பதம் இல்லையேன்னு சங்கேகிக்க வேண்டாம். இந்த நாமாவளிக்கு மூன்று விதமான அனுபவங்கள். ஒன்னு, கடந்த ரெண்டு நாமாக்களாலே கிருஷ்ணாவதாரத்தை சொல்லப்பட்டபடினாலே இத ராமாவதாரம்னு வச்சுண்டா கரதூஷணாதிகளை எல்லாம் வதம் பண்ணிட்டு பெருமாள் உடம்புல தன்னுடைய திருமேனியிலே பல இடங்கள்ல காயம் பட்டு புண்ணோட விழுப்புண்களோட பெருமாள் வந்து நிக்கிறார். அத பிராட்டி பார்க்கிறா, பார்த்து பெருமாள் அப்படி ஆசையா சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அப்படி பிராட்டி பெருமாளை வந்து பரிஸ்வத்தம் பண்ணின்றதுனால ஆலிங்கனம் பண்ணின்றதுனால சேர்த்து அணைத்துன்றதுனால பெருமாளுக்கு அந்த பட்ட விழுப்புண்களுக்கு வலிக்கக்கூடிய காயங்களுக்கெல்லாம் அது மருந்தாக அமைந்து பெருமாளுடைய திருமேனி சுகம் கண்டது, ஸ்வஸ்தமானது, நலம் பெற்றது அப்படின்னு வால்மீகி ராமாயணம் கொண்டாடுறது. பிராட்டி சக்கரவர்த்தி திருமகன் வனவாசம் போனோன்னு சொல்ற சமயத்துல நானும் கூட வரேன்னா, ஆனா பெருமாள் என்ன சொன்னார், உன்னை எல்லாம் நான் ஆயுஷன் போற மாதிரி இல்ல, ஏன்னா நீ ஜனக மகாராஜாவனுடைய பொண்ணு, நன்னா வளர்ந்தவோ, என்னோட வந்து நீ கஷ்டங்கள்லாம் பட வேண்டாம், காட்டுல மிருகங்கள்லாம் கூட இருக்கும், நிறைய ராட்சசாலாம் வருவா, அதனால உனக்கு அங்கெல்லாம் என்ன இன்னல் ஏற்படுமோ, என்ன துன்பம் ஏற்படுமோ, நீ வரவானா அப்படின்னு சொன்னப்போ பிராட்டி என்ன சொன்னா, இந்த வில்லை வளைத்த வீரன் மகாவீரன் ராமன்னுட்டு தானே எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், ஒரு மிருகங்களிடத்துல இருந்து ராட்சசாலிடத்துல இருந்து கூட என்னை காப்பாத்த முடியலன்னா நீங்கெல்லாம் என்ன மகாவீரன், ஒருவேளை புருஷ வேஷத்திலே இருக்கக்கூடிய ஸ்திரீயோ, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், ஆண் உருவத்திலே இருக்கக்கூடிய பெண்ணோ ராட்சசர்களிடத்துல இருந்து மிருகங்களிடத்துல இருந்து என்னை காப்பாத்தக்கூடிய தைரியம் கூட இல்லையோன்ற மாதிரி பிராட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டா. அது எதுக்கு சொன்னா அப்படின்னா, எப்படி சொன்னா பெருமாள் உடனே கூட வா நைஷம் போயிடுவாருன்னுட்டு பெருமாளை பிரியாம இருக்கணும்ன்ற ஆசையில பிராட்டி சொல்லிட்டா. இருந்தாலும் அது வந்து அபச்சாரம்னு சொல்றோம், அதெல்லாம் வேற கதை. அப்போது பெருமாளுக்கு மனசிலே தைத்ததான், ஒரு வலி ஏற்பட்டதான். நம்ம பார்த்து பிராட்டி இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு ஒரு வலி உண்டுதான் பெருமாளுக்கு. அந்த வலி எப்போது தீர்ந்ததான், இந்த கரதூஷணாதிகளான 14,000 பேரை பெருமாள் ஒருத்தனே கூட எந்த ஒத்தாசையும் இல்லாமல் அசகாய சூரன், சகாயமே இல்லாத சூரனா மகாவீரனா தீரனா பெருமாள் ஒருத்தனே 14,000 பேரை முடித்தான். கூட இளைய பெருமாளான லக்ஷ்மணன் கூட இல்ல. அப்போது என்ன பார்த்து புருஷ வேஷத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீன்னு சொல்லிட்டே நான் பேர் ஒருத்தனே 14,000 பேரை அனாயாசமா முடிச்சிருக்கேன் அப்படின்னுட்டு அந்த வெற்றியினுடைய அடையாளமா பெருமாள் திருமேனியிலே தழும்புகளோட புண்களோட வந்து பிராட்டியின் முன்னே நிற்கிறானாம். அதை பார்த்துட்டு பிராட்டி உங்களையா அன்னைக்கு அப்படி நினைச்சேன், அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கோன்ற மாதிரியான பாவத்தை தன் கண்களிலே வெளிப்படுத்தி கொண்டு பெருமாளுடைய திருமேனிக்கு மருந்தாக அமைவதா பெருமாள் அப்படி சேர்த்து அணைத்து கட்டிண்டா. அப்ப பிராட்டியினுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அதெல்லாம் சரியா போயிடுத்து அனுபவிக்கிறோம். அந்த சரித்திரத்தை இங்கே நினைத்து பார்க்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, ஸ்ரீராமாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹான்னுட்டு ராமன் தான் வெங்கடேசன் பார்த்தோம். பெருமாள் எழுந்தருள் இருந்த புற்று கௌசல்யை, அந்த புளிய மரம் தசரதாழ்வான், மலை லக்ஷ்மணன் பார்த்தோம். அதனால ராமன் வேற வெங்கடேசன் வேற இல்லைன்னு அனுபவித்தோம். அப்போ ராமாவதாரத்தினாலே சொல்லப்பட்ட அந்த சரித்திரத்தை இங்கே ஆதிசேஷன் நினைவு கூர்றார் அப்படின்னு அனுபவிக்கிறதுல ஒரு தோஷமும் இல்லை. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வதே அப்படின்னு வால்மீகி இது காட்டி கொடுத்தார். பிராட்டி எம்பெருமானை காட்டாலிங்கனம் பண்ணிக்கொண்டு அவனுடைய ரணங்களை எல்லாம் அவனுடைய புண்களை எல்லாம் ஆற்றினாள் அப்படின்னு கொண்டாடுறார். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் இந்த திருவேங்கடமுடையான்னு புராணம் வர்ணித்திருக்கிறபடினாலே அந்த விஷயத்தை இங்கே நினைவு கூர்றாருன்னு சொல்லலாம். எப்படி அப்தி கன்யா அப்படின்னா பிராட்டின்னு அர்த்தம்னு பார்த்தோம். பார்க்கடலுடைய புத்திரி, சமுத்திர குமாரி, அதனால அப்தி கன்யான்னு பிராட்டிக்கு பேருன்னு பார்த்தோம். பிராட்டி தானே சீதையா அவதாரம் பண்ணினா. விஷ்ணு புராணம் என்ன சொல்றது, ராகவத்தியே பவத் சீதாகா, பெருமாள் ராகவனாக ராமனாக அவதாரம் பண்ணும் போது பிராட்டி சீதையா அவதாரம் பண்ணி அவனோட இருக்கான்னு சொல்றதோ இல்லையோ. அப்போ அந்த சமுத்திர குமாரியான க்ஷீராப்தி கன்யகையான பிராட்டி தான் சீதை. அதனால அந்த சீதைன்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தி கன்யையாலே, அப்தி கன்யையாலே, கடல் குமாரியாலே சேர்த்து கட்டிக்கொண்டு ஆலிங்கனம் பண்ணப்பட்ட திருமார்பை உடையவனுக்கு நமகா அப்படின்னுட்டு அந்த ராமன் தான் இந்த வெங்கடேஷன். அந்த ஸ்ரீராமாயணத்திலே நடந்த விஷயத்தையும் இங்கே அனுபவிக்கலாம்னு காட்டி கொடுக்கிறா பெரியவா. இது ஒண்ணு.
இன்னொன்னு, பொதுவா அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் க்ஷீரசாகர மதனம் திருப்பார்கடலை கடைந்தா. அப்போது வசந்த வஸ்துக்கள் ஒன்னு ஒன்னா திருப்பார்கடல்ல இருந்து வெளிப்பட்டது. சந்திரன் வந்தான், கல்பவிருட்சம் வந்தது, உச்சை சிரவஸ்னு சொல்லக்கூடிய குதிரை வந்தது. இப்படி ஒன்னு ஒன்னா வரச்ச பிராட்டியும் வெளியில வந்தா. இதை ஆழ்வார் குறிப்பிடுகிற பொழுது கலியன் அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட பெருமானை அப்படின்னு பெருமாளை கொண்டாடினர். திருப்பார்கடல்ல இருந்து அமுது வர்றது, அமிர்தம் வந்தது, அதோடு சேர்ந்து வரும் பெண் அமுது, அது திரவமாக ஒரு ஆகாரமாக ஒரு மோரை போல கூழை போல இருக்கக்கூடியதான ஒரு திரவ வடிவத்தில் இருக்கக்கூடியதானது அந்த அமுதம். ஆனால் இந்த பிராட்டி ஆகிற அமுது பெண் அமுது, பெண் வடிவிலே இருக்கக்கூடியதான அமுதம். அமுதத்தினுடைய தன்மை என்ன? யார் அதை சாப்பிடுறாலோ அவளுடைய ஆத்மஸ்வரூபமானது அழியாதபடிக்கு பண்ணும். அப்படி இந்த பிராட்டியை யார் அடைகிறார்களோ, யார் அந்த பிராட்டியினுடைய திருவடிகளிலே விழுந்து சரணம் என்று சொல்லுகிறார்களோ, அவளுடைய ஆத்மாவை அழிந்து போக விடாதபடிக்கு, அதாவது திரும்ப திரும்ப சொர்க்க நரகங்கள்ல உழாதபடிக்கு, ஜென்மா எடுத்து உழலாதபடிக்கு, சாஸ்வதமான தன்னுடைய தன்னுடைய பர்த்தாவான எம்பெருமானுடைய திருவடிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மோட்சம் அருளக்கூடிய வசந்த திருவடிகள், ஈஸ்வரியானபடியினாலே பிராட்டி மோட்சம் கொடுக்கறான்னு பார்க்கிறோம். அது நம்ம வசந்த சம்பிரதாயம். பெருமாளும் பிராட்டியும் சமம்ன்றது நம்ம சம்பிரதாயம். இவா ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் சிருஷ்டி பண்றா, இவா ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் சரணாகத்தியை ஏத்துக்கிறா, இவா ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் அதுக்கு பலன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை தரா, இவா ரெண்டு பேருக்கும் தான் நாம சீவைக்குண்டத்திலே கைங்கரியம் பண்ணி முக்த தசையிலே ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம்ன்றது நம்முடைய வசந்த சம்பிரதாயம். ஆகையினால அந்த பிராட்டியானவள் வந்தா, எதுக்கு இதை சொன்னதுன்னா, பெண் அமுதுன்னு சொன்னதுக்கு அமுதத்தை சாட்டவாளுடைய ஸ்வரூபம் நாசமாவதில்லை, இந்த பெண் அமுதை அடைந்து அதனிடத்திலே சரணாகதி பண்ணினவாளுடைய ஸ்வரூபமும் அழிவதில்லை, அதனாலே பெண் அமுதுன்னு கலியன் கொண்டாடினார். அந்த பிராட்டி வந்தா, பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்டு வந்தா, வந்து தேவர்கள் மும்மூர்த்திகள் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரையும் பாக்குறா. ஆனா என்ன பண்ணினா, நமக்கு தகுந்தவன் நம்முடைய பர்த்தாவான ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுன்னுட்டு அந்த எம்பெருமானுக்கு மாலை அணிவித்து அவனுடைய திருமார்பிலே போய் உட்கார்ந்துண்டா அப்படின்னு பாக்குறோம். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேகே அப்படின்னுட்டு இதை புராணம் காட்டி கொடுத்தது. சீராப்தி மதனம்னு சொல்லக்கூடிய பார்க்கடல் கடையிற சமயத்திலே ஆவிர்வாவம் பண்ணி மகாலட்சுமி திருவேங்கடமுடையான் பரமபுருஷன் மகாவிஷ்ணுவினுடைய திருமார்பை அடைந்தாள் அப்படின்னு பாக்குறோம். பஷ்யதாம் சர்வதேவானாம், எல்லா தேவதைகளிலும் எல்லா தேவதைகளும் இருக்கும் போது அவ முன்னாடியே எல்லா தேவதைகளுக்கும் சுவாமியாக வசந்தவனாக இருக்கக்கூடியவன் என்னுடைய வர்த்தாவானவன் இவன் தான் அப்படின்னுட்டு அவனை சுயம்வரம் போலே தேர்ந்தெடுத்து அவனுடைய மார்பிலே போய் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறச்சியும் அதிகாரமா போய் உட்கார்ந்துண்டாலோ இல்லையோ அதை கொண்டாடித்து, அதனால அந்த பொதுவான சரித்திரமும் இங்கே சொல்லப்பட்டதுன்னு கொள்ளலாம். இது ஒண்ணு. விசேஷமா இந்த திருவேங்கட மலையினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய வெங்கடாச்சல மகாத்மியத்தின் படி இதை அனுபவித்தால், பவிஷ்யோத்தர புராணத்தில திருவேங்கடமுடையான் தான் கண்ணன் அப்படின்னுட்டு அனுபவிச்சுட்டு வர அத்தியாயங்கள்லாம் முடிந்த பிறகு அதுக்கு அடுத்தபடியா பத்மாவதி விவாக விருத்தாந்தம் அப்படின்னுட்டு ஸ்ரீனிவாச கல்யாணத்தை பத்தி சொல்லக்கூடிய விருத்தாந்தம் இருக்கிறது. அந்த ஸ்ரீனிவாச கல்யாணமும் கூட ரெண்டு விதமாக சொல்லப்பட்டது. ஒன்னு, பிராட்டி அயோனிஜையா அவதாரம் பண்ணி ஆகாஷராஜாவாலே வளர்க்கப்பட்டு பெருமாளுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கப்பட்டு நாராயண வனத்திலே கல்யாணம் நடந்தது, கல்யாணத்திலே தலிகையெல்லாம் கூட நிருசிம்மனுக்கு அம்சம் பண்ண சொல்லி பெருமாள் சொன்னார் அப்படின்லாம் அனுபவிக்கிறோம். அது ஒரு பட்சம். இன்னொன்னு, இந்த நாமாவளியாலே சொல்லப்படக்கூடிய விஷயம், இப்ப முதல்ல சொன்ன ஆகாசராஜ புத்திரியா பிராட்டி பிறந்து கல்யாணமானதுன்றதெல்லாம் புராணத்துல வருது, அது அந்த இடத்துல அனுபவிப்போம். இங்க இந்த நாமாவணிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னா, ரெண்டாவது சொல்ல போற விஷயம் அது என்னன்னா, பரதேவத்தை எதுன்னுட்டு ரிஷிகளுக்கெல்லாம் சம்சயம் வந்துடுத்து, எது பரம்பொருள், எது சாத்விகமான தேவத்தை, எதுக்கு கோபமே வராது, எது வந்து நல்லவாளை சரிந்தா புரிந்துண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணும், சாதுக்களுக்கு எது உத்தேசியமான தேவத்தைன்னு எல்லாம் இவாளுக்கு சம்சயம் வந்தது. வந்தபோது இந்த ரிஷிகளுடைய பிரதிநிதியா பிருகு மகர்ஷியானவர் மும்மூர்த்திகள்ல யாரு ரொம்ப சாத்விகமான தேவதை, எது பரம்பொருள் அப்படின்னுட்டு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு முதல்ல பிரம்மாவினிடத்திலே போனார். இவர் வைத்த பரீட்சையில பிரம்மா தோத்துட்டார், அதனால பிரம்மாவுக்கு சத்வகுணம் இல்லை, பிரம்மா பரதேவத்தை இல்லைன்னு வந்துட்டார்.
ருத்ரன் இடத்துல போனார், அங்கேயும் பரீட்சையில ருத்ரன் பாஸ் பண்ணல, அங்கிருந்து வந்துட்டார். கடைசியில பெருமாள் இடத்துல போனார், அவருடைய சாத்விக தன்மையை, க்ஷமையை, தயையை பரீட்சை பண்ற மாதிரியா அவருடைய திருமார்பிலே எட்டி உதைத்தார் பிருகுமகர்ஷியானவர். இதுல விஷயம் என்னன்னா, பெருமாளுடைய திருமார்புன்றது வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பிராட்டி எப்போதும் எழுந்தருளி இருக்கக்கூடியதான இடம். இப்ப பெருமாளுடைய மார்பில உதைத்தபடினாலே பிராட்டியின் பேர்ல பட்டதோ இல்ல பிராட்டி கோபம் வந்துடுத்தோ, இது ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்படி நடந்துட்டு இருந்தா வேற யாருன்னா என்ன பண்ணிருப்பா, நான் பரம்பொருள், என்னையே நீ காலால உதச்சுட்டியன்னு ஒரு க்ஷணத்துல ஒரு பார்வையால எரிச்சுட்டு இருக்க மாட்டாளா? இவன் என்ன பண்ணினானா, ஆயிரக்கணக்கான ராட்சசால தனி ஒருத்தனாவே நின்னு கொன்ன என்னுடைய மார்பிலே உம்முடைய திருவடி பட்டது, ரோஜா போல தாமரை போல மிருதுவான உம்முடைய திருவடிகளுக்கு மலை போல கடினமாக இருக்கக்கூடிய என்னுடைய மார்பிலே உதைத்தபடினாலே எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும், புண்ணு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னுட்டு பெருமாள் இவருடைய திருவடியை பிடித்து குழந்தைகளுக்கு எல்லாம் கால் இடிச்சுட்டுனா தாயாரானவ அப்படின்னு நீவி விடுற மாதிரி, வருடி விடுற மாதிரி அந்த வலி போக பெருமாள் இவருக்கு ஒரு ஒத்தாசை பண்ணானான். அதை பார்த்த உடனே கண் கலங்கிட்டாராம் இவர். இவனல்லவோ பரம்பொருள், இவனல்லவோ சுத்த சாத்விகன், சத்வகுணம் அப்படின்றது எல்லோருக்கும் வரும் போகும் வரும் போகும், ஆனா இவனுக்கு எவ்வளவு சத்வகுணம் இருந்தால் இவனை மார்பிலே உதைத்த போதும் கூட இவனாலே படைக்கப்பட்ட எத்தனையோ பேர்ல ஒருத்தனா இருக்கக்கூடிய சாதாரணமான நான் பரம்பொருளான இவன் மார்பிலே, அதுவும் இவனுடைய தர்ம பத்னியான பிராட்டி உரைகிற மார்பிலே உதைத்த போதும் கூட இவன் கோபித்துக் கொள்ளாமல் உனக்கு கால் வலி கண்டா குழந்தைன்னுட்டு என்னிடத்திலே இத்தனை காருண்யத்தோட தாயினும் சாலப்பறிந்து அனுகிரகம் பண்றானே, இவனல்லவோ சுத்த சாத்விகமான மூர்த்தி, இவனிடத்திலே சத்வகுணத்தை தவிர வேற ஒன்னுத்தையுமே எதிர்பார்க்க முடியாது போல் இருக்கு. இதுதான் பியூர் 100% சத்வகுணம் இருக்கக்கூடிய தெய்வம், இதுதான் பரம்பொருள் நம்ம முடிவு கொண்டுட்டார். இது ஒரு பக்கம் பெருமாள் தான் பரதத்துவன்னுட்டு ரிஷிகளுக்கு முருக மகரிஷி ஸ்தாபிச்சார், அது ஒரு பக்கம். ஆனா அதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் இந்த நாமாவளிக்கு சம்பந்தப்பட்டதுன்னா, இப்படி முருக மகரிஷி உதைத்தபடினாலே பிராட்டி வந்து பொய்க்கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டுட்டு வந்து விடுறா. உன்னுடைய ஆமடியா உன் மார்பில இருக்க, என்ன யாரோ ஒரு பக்தர் வந்து உதைக்கிறார் அப்படின்னா அவரிடத்திலே கோபித்து கொண்டு அவரை சிக்ஷிக்காமல் நீ என்ன அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கு இது அப்படின்னு விட்டு பிராட்டி வந்து கோவிச்சிருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்டு பொய் கோபத்தோட வந்து விடுறாளாம். ஏன் அப்படின்னா, பெருமாளை காட்டிலும் பிராட்டி இன்னும் கருணை நிறைந்தவள். பிருகு மகர்ஷி தப்பே பண்ணியிருந்தாலும் கூட நம்முடைய குழந்தை தெரியாம பண்ணிடுத்துன்னு விட்டுடுவா. என் அடியார் அது செய்தார், செய்தாலும் செய்தாரேலும் நன்று செய்தார் என்பர் போலும்னுட்டு ஏதோ தப்பே பண்ண மாட்டா பாகவதாலாம், அப்படி பண்ணினா கூட நல்லதுக்குதான் பண்றப்பா அப்படின்னு விடக்கூடிய கோஷ்டி பெருமாளும் பிராட்டியும். அப்படி இருக்கிற பட்சத்துல பெருமாளே கோச்சுக்கலன்ற பட்சத்துல பிராட்டி ஏன் கோச்சுண்டா அப்படின்னா, வைகுண்டத்தில இருந்து இறங்கி வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய வாழெல்லாம் காப்பாத்தணும், இங்க அவதாரம் பண்ணணும்னு பிராட்டிக்கு ஆசை. அதே சாக்குல பெருமாளையும் அவதாரம் பண்ண வைக்கணும். பிராட்டி கோஷன் வந்துட்டா பெருமாள் பின்னாடி திருடிந்து வர போறார். ஆக பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்துட்டாலானா, பக்தாலை பூலோகத்திலே அதர்மத்தினாலே வாடிக்கொண்டு கலியிலே கஷ்டப்படுறவாளெல்லாம் கூட வருங்காலத்துக்கெல்லாம் கூட எல்லா காலங்களிலும் காப்பாத்தணும்னுட்டு பிராட்டி பெருமாளை வரவேற்கணுன்றதுக்காகவும் தாம் பூலோகத்தை அவதாரம் பண்ணுன்றதுக்காகவும் அந்த ஒரு நாடகமாடி ஒரு கோபம் போல கல்பித்து கொண்டு வந்துடுறா. அப்படி வந்த பிராட்டி கரவீரபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறா அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. அந்த கரவீரபுரம் எதுன்னு பார்த்தா, இப்ப நாம எல்லாம் பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கிற கொல்ஹாப்பூர் அப்படின்னு தெரியுது. இது ஒரு பக்கம் பிராட்டி இப்படி வந்துட்டா, வந்து கோபத்துல இருக்கிற போல நடிச்சுண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கா. பெருமாள் என்னைக்கு தேடி வராரோ அன்னைக்கு பெருமாள் வந்து வருத்தம் தெரிவித்தா நாம அவரோட சேர்ந்து போன்ற மாதிரி நாடகமா இங்க இருந்துட்டு இருக்கா பிராட்டி. இப்ப இவ அவதாரமா வந்துட்டா, இவளை சேவிக்கிற வாழெல்லாம் இவ அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பெருமாள் வரணுமோ இல்லையோ? பெருமாள் திருவேங்கடமலைக்கு வந்தார், வந்து ஒரு புற்றிலே இருந்து கொண்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு பிராட்டி எங்க இருக்கா அப்படின்றத வந்து தேடி பிராட்டியை அடையணும் அப்படின்றதுக்காக பெருமாள் உக்கிரமான தியானம் பண்ணிட்டு இருக்காரு. புத்திலே இருந்து இவருக்கு ஆகாரமா பிரம்மா ருத்ரனி வாழலாம் கூட பசுவும் கண்ணுமா மாறி பால் எல்லாம் சுடக்கிற அந்த புத்துல அதை சாப்பிட்டு இவர் தபஸ் பண்ணிட்டு பிராட்டி நினைச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு அசரீரி வாக்கு தோன்றியது. அந்த வாக்கு என்ன சொல்லிட்டுன்னா, இங்க மலையில வராக பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார், அவர் தான் இந்த மலைக்கு அதிபதி, அவரை போய் சேவிக்க வேணும், அவரிடத்திலே பிரார்த்திக்க வேணும்னு சொல்லிட்டு இவர் வராக பெருமாள் இடத்துல போய் பெருமாளை சேவித்தார். பெருமாளுடைய அனுமதியை வாங்கி கொண்டு மலையில நான் வாசம் பண்ணிக்கிறேன் சுவாமி, இந்த மாதிரி பிராட்டி தேடி வந்திருக்கேன், நான் அவளை அடையிற வரைக்கும் இங்க இருக்கேன் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். அவரும் சரி விட்டார், இருந்துட்டு இருக்கார். திரும்ப பிராட்டியை தேடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். திரும்பவும் அந்த அசரீரி வாக்கு என்ன சொல்றதுன்னா,
இப்போ திருச்சானூர் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய அக்ரஹாரம் சுக மகரிஷினாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டதான அக்ரஹாரம் திரு சுகனூர் சுகனுடைய ஊர் சுகனாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஊர் அப்படின்றதுனாலே திருச்சுகனூர் அப்படின்றதுதான் மருவி திருச்சானூர்னு ஆயிடுத்து. அந்த சுக மகரிஷியாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டதான சுகபிரம்மத்தினுடைய ஆசிரமம் இருந்த இடமானது அதுன்னு தெரியறது. அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு சரசை நிர்மாணம் பண்ணி ஒரு குளத்தை வெட்டி அதுல தாமரை புஷ்பங்களை புஷ்பிக்க பண்ணி அந்த புஷ்பத்தை கொண்டு சூரிய மண்டல வாசியான நாராயணன் எம்பெருமான் பரம்பொருள் இருக்கிறானே சூரிய நாராயணன் அவனை தபஸ் பண்ணிட்டு அவனை நோக்கி தபஸ் பண்ணிட்டு உன்னுடைய அனுகிரகத்தினாலே கோவித்து கொண்டு வந்த பிராட்டி என்னோட திரும்ப வந்து சேர்ந்துடணும்னு அவனை பிரார்த்தி உன்னுடைய தபஸ் பூர்த்தியாகிற சமயத்துல பிராட்டி உன்னோட வந்து சேருவான்னுட்டு அந்த அசரீரி வாக்கு தெரிவிக்கிறது. அநேகமா அது வராக பெருமாளுடைய வாக்காக இருக்க வேணும். இவர் அதை சிரமேற்கொண்டு திருச்சகுணூருக்கு வர வந்து இவர் கையாலேயே ஒரு குளத்தை நிர்மாணம் பண்றார். அதுல பத்மங்கள்னு சொல்லக்கூடிய தாமரைகளை எல்லாம் பயிர் பண்றார். தாமரைகள்லாம் நல்லா செழித்து வளர்றது. இப்போ பத்மங்களோடு புளிக்கக்கூடிய சரஸ் அப்படின்றபடினாலே பத்மசரஸ் பத்ம சரோவரம் தாமரை குளம்னு பெயர் பெறுகிறது. அப்படி 12 வருஷ காலங்கள் அந்த பத்மசரஸிலே தீர்த்தமாடிக்கொண்டு அந்த தாமரையை கொண்டு அந்த பத்மசரஸினுடைய கரையிலே சூரிய நாராயணையை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். இந்த நிறைய பேர் பாமர மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறார். சூரிய நாராயணன் அப்படின்னா நவகிரகங்களிலே ஒருவனான சூரியனை தான் சொல்றது, சூரியன் தான் அது, அவனை நோக்கி பெருமாளே தபஸ் பண்ணார்னு தப்பா ஒரு பிரச்சாரம் இருக்கிறது. அது கிடையாது. சூரிய மண்டலத்துக்கு மத்தியத்திலே இருந்து நித்தியவாசம் பண்ணுபவனான நாராயணன், சூரிய நாராயணன். இங்கே சூரிய பகவான் அக்னி பகவான் அப்படின்லாம் யாரோ ஒருத்தர் பகவான் ஒரு மரியாதைக்காக ஒரு உபச்சாரத்துக்காக ஔபச்சாரிகமா சொல்லக்கூடிய பகவான் போன்ற பதம் கிடையாது இந்த நாராயணன் என்பது. நீங்க பெரிய சுவாமி பெரிய மகான் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பெரிய கோவிந்தாச்சார் பெரிய நாராயணாச்சார் பெரிய கேசவாச்சார்னு பேரை கொண்டு ஒருத்தர் சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி நாராயணன் என்பவன் இவன் ஒருத்தன் தான், வேற யாரும் நாராயணா கிடையாது. நாராயணன் பேர் வேணா வச்சுக்கலாமே தவிர நாராயணன் இவன் ஒருத்தன் மட்டும்தானோ இல்லையோ? ஆகையினாலே சூரிய நாராயணன் சொல்லப்பட்டது சூரிய மண்டலத்துக்கு மத்தியிலே வசிப்பவனான நாராயணன், சூரியனுக்கும் அந்தரியாமியான நாராயணன், சூரியனை அனுகிரகம் பண்ணக்கூடிய நாராயணன் தான் அர்த்தம். அந்த எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்றான். இது எப்படின்னா ராமர் ரங்கநாதனை சேவித்தது போலவும் ஸ்ரீனிவாசன் ருசுமனை சேவித்தது போலவும் இந்த அர்ச்சாவதாரமாக அவதாரம் பண்ண போகிற பெருமாள் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவதாரமான சூரிய நாராயண நோக்கி தபஸ் பண்றான். தன்னை குறித்து தானே தபஸ் பண்ணக்கூடிய பெருமாளுடைய லீலைன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி 12 வருஷ காலம் சூரிய நாராயணனை அர்ச்சித்து கொண்டு பிராட்டியானவள் என்னிடத்திலே வந்து சேர்ந்து விட வேணும், நான் பிராட்டியோடு சேர வேணும் பழையபடிக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறச்ச ஒரு வசந்த கார்த்திகை மாசம் உத்திராட நட்சத்திரம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதி அன்று பிராத காலத்திலே அந்த பத்ம சரோவரம்னு சொல்லக்கூடிய தாமரை குளத்திலே இருக்கக்கூடிய வசந்த ஒரு தாமரையிலே இருந்து இந்த ஜெகநாதன் சொல்லக்கூடிய பெருமாளினுடைய திருமகோ மண்டலத்திலே ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு பூரிப்பு ஏற்படும்படியாக பிராட்டியானவள் கையிலே கல்கார மாலைன்னு சொல்லக்கூடிய மாலையோட தோன்றி இறங்கி வந்து இந்த பெருமாளினுடைய திருக்கழுத்திலே மாலையிட்டு இவனை சேர்த்து கட்டிக்கொண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு ஏறி இவனுடைய திருமார்பிலே வியூகலட்சுமியாக மறைந்து விட்டாள் அப்படின்னு சரித்திரம் சொல்றது. இதை போற்றுகிற வரை வகையில்தான் இன்னைக்கும் திருச்சானூர்ல கார்த்திகை மாசம் சுக்ல பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி தீர்த்த உற்சவம்னு தீர்த்தவாரி உற்சவம் நடக்கிறது. அன்னைக்குதான் பிராட்டி பத்மசரோவரத்திலே தாமரையிலிருந்து தோன்றி பெருமாளை அடைந்தால் அப்படின்னு புராணம் சொல்லியிருக்கிறபடினாலே அதை முன்னிட்டு கர்ப்போற்சவமா 10ஆம் நாள் அந்த உற்சவம் வரும்படியா, 9ஆம் நாள் அந்த உற்சவம் வரும்படியா 9 நாள் பிரம்மோற்சவம் தாயாருக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. அப்படி அப்தி கன்யையான சமுத்திர குமாரியான பிராட்டியாலே திருச்சானூரிலே பத்மசரஸிலே பெருமாளினுடைய தபத்துக்கு மகிழ்ந்து பிராட்டியானவள் தாமரை மலரிலிருந்து தோன்றி இறங்கி வந்து கல்கார மாலையை பெருமாளினுடைய கழுத்திலே அணிவித்து அவனை சுயம்வரமாக கைப்பற்றி கொண்டு அவனை சேர்த்து அணைத்துக் கொள்ளப்பட்ட ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகான்னுட்டு ஸ்ரீவேங்கடாச்சல மகாத்மியத்தை வைத்திய பிரத்யேகமாக அனுபவிக்கிறதுன்றது இன்னும் வசந்த ஒரு அனுபவம் இதற்கு. இன்னைக்கு வந்து பஞ்சமி தீர்த்த உற்சவம் வந்துடுத்துனாலே ஸ்ரீவேங்கடேஸ்வரா பக்தி சேனல்ல அடிக்கடி போட்டு காட்டுற பாருங்க. திருச்சானூர் பத்மசரஸ்ன்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியை காட்டுவா. அதுல இருந்து
பிராட்டி தாமரையில இருந்து அப்படியே மேல எழுந்து வராப்புல காட்டுவா. அதுதான் பஞ்சமி தீர்த்த உற்சவம்ன்ற மாதிரி அவ வர்ணித்து பாட்டெல்லாம் கூட போடுவா. அதெல்லாம் நிச்சயமா நடந்த விஷயம். அதை கொண்டாடுற ரீதியில தான் இன்னைக்கும் பிராட்டிக்கு உற்சவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த பத்மசரஸிலே பெருமாள் உற்பத்தி பண்ணி சூரிய நாராயணனை அர்ச்சித்த புஷ்பங்கள் சாதாரண தாமரை புஷ்பங்கள் அல்ல, ஸ்வர்ண தாமரை புஷ்பங்கள்னு புராணம் கொண்டாடுறது. அப்படி வசந்த ஸ்வர்ண தாமரை புஷ்பங்களாலே சூரிய நாராயணனை மகிழ்வித்தான். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பிராட்டி வந்து பெருமாளை சேர்ந்து விட்டான்றது இங்கு சொல்லப்பட்ட விஷயம். இதுல இருந்து ஒண்ணு என்ன தெரிகிறதுன்னா, பல புஷ்பங்கள் உண்டு, அதுல வசந்த புஷ்பம் எதுன்னு பார்த்தா தாமரை. தாமரையை காட்டிலும் உசந்தது திருத்துழாய். அப்படி ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரச்ச எல்லாத்த காட்டிலும் உசந்தது ஸ்வர்ண புஷ்பம்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா மற்ற புஷ்பங்களுக்கெல்லாம் வாடக்கூடிய தன்மை, வாசனை குறையக்கூடிய தன்மைன்றது உண்டு, அந்த தோஷம் உண்டு. எந்த புஷ்பமா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருந்துட்டு இருக்காதோ இல்லையோ, கொஞ்ச காலம் இருக்கும் அப்புறம் வாடி போயிடும், வதங்கி போயிடும், அழகு இருக்காது, பொலிவு இழந்து போயிடும், வாசனை இழந்து போயிடும். அழகில்லாத, சுகுமாரமாக சொகுசாக இல்லாத, வாசனை இல்லாத, அலங்காரம் இல்லாத புஷ்பங்களை பெருமாளுக்கு சமர்ப்பித்து என்ன, சமர்ப்பிக்காவிட்டால் என்ன? அதனால எப்போதும் வாசனையோ அழகோ எதுவுமே குறையாமல் நிலையாக இருக்கக்கூடியதான வசந்த தாமரை ஸ்வர்ண புஷ்பங்கள் பெருமாளுக்கு விசேஷம்ன்ற விஷயம் இதுல இருந்து தெரிகிறது. இன்னைக்கும் திருச்சானூரிலே அந்த பத்மசரசனுடைய கரையிலே சூரிய நாராயணனுக்கு சந்நிதி உண்டு. ரதசத்தம் அன்னைக்கு மலையில திருவேங்கடமுடையானுக்கு எப்படி ஒரு நாள்ல 7 வாகனங்கள்ல புறப்பாடு ஆறுதோ, அந்த மாதிரி பிராட்டிக்கும் திருச்சானூரிலே 7 வாகனங்கள்ல புறப்பாடு உண்டு. நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, எல்லா கேமராவும் மலைக்கு போயிடும், மலையில ரதோத்சவம் ரதசப்தமி உற்சவம் நடந்துட்டு இருக்கிறத அந்த 7 வாகன புறப்பாடையே தான் டிவியில காட்டிட்டு இருப்பா. கோவிந்தராஜருக்கும் 7 வாகனம் உண்டு, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரனுக்கும் 7 வாகனம் உண்டு, திருச்சானூர்ல தாயாருக்கும் 7 வாகனம் உண்டு. மலையில தீர்த்தவாரி உண்டு, தாயாருக்கு அன்னைக்கு தீர்த்தவாரி கிடையாது, அது ஒண்ணுதான் வித்தியாசம். மலையில தீர்த்தவாரியோட சேர்த்தா 8 உற்சவம் ஆறுது, வாகனம் 7. தாயாருக்கு தீர்த்தவாரி இல்லாம 7 வாகன புறப்பாடு மட்டும். மத்தியானம் 2, 2.5 மணிக்குள்ள 5 வாகனங்கள் முடிஞ்சு போயிடும், ராத்திரி 2 வாகனம், மொத்தம் 7 வாகனம் பிராட்டிக்கு. அப்படி நடக்கிறது பாருங்க, அந்த ரதசப்தமி உற்சவம்ன்றது எதுக்கு? சூரியனை அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்றார், அவனுக்கு சேவை சாதிக்கிறார் அப்படின்றதுதான் அதனுடைய தாத்பரியம். சூரியனை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாள் யாரு? எல்லா பெருமாளும் சூரியன் அனுகிரகம் பண்றா, எல்லா பெருமாளையும் சூரியன் சேவிக்கிறான், எல்லாரும் அனுகிரகம் பண்றான்னாலும் விசேஷமா சூரிய மண்டலத்திலேயே இருந்து கொண்டு சூரியனை அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள்ன்றவன் யாரு? சாட்சாத் சூரிய நாராயணன். அதனால திருப்பதி, திருச்சானூர், திருமலை இந்த 3 திவ்யதேசங்களிலும் பெருமாள் வாகனத்துல எழுந்தருளி சேவை சாதிப்பதற்கெல்லாம் முன்னாலே பிம்மால 4 மணிக்கெல்லாம் முதல்ல தாயார் எழுந்தருளக்கூடியதான குதிர வாகனத்திலே சூரிய நாராயணன் எழுந்தருள்வர். சூரிய நாராயணன் எழுந்தருள்வர் தாயாருடைய குதிர வாகனத்திலே. அவருக்கு 4 வீதி புறப்பாடு ஆகும், தாயாருடைய மாட வீதிகளை பிரதட்சிணமா வருவர். வந்து அவர் ஆஸ்தானத்துல வாகனத்திலேருந்து இறங்கிட்டார் அப்படின்னாதான் மலையில முதல் புறப்பாடு, கோவிந்தராஜனுக்கு முதல் புறப்பாடு, தாயாருக்கு முதல் புறப்பாடு. ஆக சூரியனை அனுகிரகம் பண்ணக்கூடியதான இந்த வைபவத்திலே எப்போதும் அவனை அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய நாராயணனுக்கு முதலிடம்னு தெரிகிறது. ஆகையினாலே பிராட்டி எழுந்தருளக்கூடிய வாகனத்திலே எழுந்தருளுகிற காரணம் ஒன்று, திருவேங்கடமுடையானுக்கும் கூட முன்பாக வலம் வருகிற காரணம் ஒன்று. இதெல்லாம் வைத்து புரிந்து கொண்டாலே இது நவகிரகங்களிலே ஒருவனான ஆதித்யன் சூரியன் கிடையாது, சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான நாராயணன் எம்பெருமான் அப்படின்றத நன்னா புரிஞ்சுக்கலாம். அதனால இது சூரியனோ, சூரியனை போய் பெருமாள் நோக்கி தபஸ் பண்ணாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த கல்கார மாலைன்னு சொல்லக்கூடிய தமிழ்ல நைதல் பூ மாலைன்னு சொல்றான். அந்த கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ பஞ்சமி உத்ராட நட்சத்திரத்தன்னைக்கு பிராட்டி அந்த பத்மசரஸ்ல இருந்து ஒரு தாமரையில இருந்து அவதாரம் பண்ணி அப்படி கையில நைதல் பூமாலைன்னு சொல்லக்கூடிய கல்கார மாலையை கையில ஏந்தி கொண்டு வந்து இந்த காட்சியை எல்லா தேவர்களும் ஆகாசத்திலே சூழ்ந்து சேவிச்சுட்டு இருக்கா. ஏன்னா பிராட்டி கோச்சின்னு போயிட்டா பெருமாள் தேடின்னு போயிருக்கார், எப்ப இவா சேருவா, இவா சேர்ந்தாதான் நமக்கெல்லாம் சந்தோஷம், இவா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் நம்ம எல்லாம் நன்னா இருக்க முடியும்ன்ற ஆசையில இதை சேவிக்கிறதுக்காக எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். அப்ப எல்லோரும் எதிர்பார்க்கிற சமயத்துல, எல்லோரும் ஆசையா காத்துட்டு இருக்கிற சமயத்துல, என்ன நடக்க போறதோன்னு நான் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல பெருமாளுக்கு இந்த நைதல் பூ மாலையை கழுத்திலிட்டு அவனை திருமணம் செய்து கொண்டு அவனுடைய திருமேனியை அப்படியே ஆற தழுவிண்டு அவனுடைய திருமார்பிலே வியூகலட்சுமியாக அகலகில்லேன் இறையும். சுவாமி, உங்களை விட்டுட்டு நான் கோவிச்சுண்டு வந்துட்டேன்றதுனாலதானே நீங்க இத்தனை கஷ்டப்பட்டீங்கோ, என்னை நோக்கி வந்து புத்துல மண் மூடி இருக்க தபசெல்லாம் பண்ணீங்கோ திருமலையில,
இங்க வந்து பத்மசரஸை வெட்டி சூரிய நாராயண குறித்து 12 வருஷ காலம் தபஸ் பண்ணீங்க, இனிமேல் அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், இப்ப உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், அகலகில்லேன் இறையும் ஒரு க்ஷணம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னதாம், அலர் மேல் மங்கை. அலர் அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தம். அலர் மேல் மங்கைன்னா அந்த தாமரையிலிருந்து வந்த மங்கையான பிராட்டி பத்மாவதி. பத்மாவதினாலும் தாமரையில் தோன்றியவள், தாமரையை இருப்பிடமாக கொண்டவள் தான் அர்த்தம். அகலகில்லேன் இறையும் இனிமேல் ஒரு க்ஷணம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னுட்டு அலர்மேல் மங்கையானவள் பத்மாவதி ஆனவள் அன்னையிலிருந்து எம்பெருமானுடைய திருமார்பிலே உரைகிறாள். அந்த திருமார்பிலே ஏறி அமர்ந்த பிராட்டியை வியூகலட்சுமியை அதாவது பெருமாள் திருமேனியோடைய கலந்து பெருமாள் திருமேனியிலே அந்தர்யாமி போல வசித்துக் கொண்டிருக்கிற வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராட்டியோட பெருமாள் திருவேங்கடமலைக்கு போய் சீனிவாசனாக நின்று விட்டான். அதனாலே தனியா பிராட்டி எங்கன்னு கேள்வி கேட்க முடியாதபடிக்கு திருமார்பிலே இருக்கக்கூடிய வியூகலட்சுமியான பத்மாவதியோட சேவை சாதிப்பவன். அதனாலதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இந்த உரைன்னு சொல்லக்கூடியது வினைச்சொல், உரைந்த உரைகின்ற உரைய போகிற அப்படின்னு மூன்று காலத்திற்கும் பொருந்தும். தாயார் திருச்சானூர்ல எழுந்தருள் இருக்காளே அப்படின்னா தனி கோயில் நாச்சியாரா தாயார் அங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அதாவது மலையில போய் புத்துல இருந்து தபஸ் பண்ணினார், பிராட்டி கிடைக்கல, என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, பிராட்டி கிடைக்கல, கடைசியில எங்க கிடைச்சா, அந்த திருச்சானூரிலே பத்மசரஸின் கரையிலே அவதரித்தாள். எதற்காக பிராட்டி கோவச்சுண்டு வந்தா, பூலோகத்திலே பிறந்து பூலோகத்திலே கஷ்டப்படக்கூடிய பிரஜைகளை எல்லாம் ரட்சிக்க வேணும், காப்பாற்ற வேணும், அவள் நல்ல வழிக்கு கொண்டாடணும், அவளுக்கு மோட்சம் தரணும்ன்றதுக்காக தானே அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அப்படி அவதாரம் பண்ண பிராட்டிய அந்த காரியத்தை பண்ண விடாம தான் கூட ஐஷம்பை வச்சுண்டு பெருமாளும் பிராட்டியும் பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாலானா பிராட்டி கோவச்சுண்டு வந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுறதோ இல்லையோ. அதனால பிராட்டியினுடைய ஒரு வடிவத்தை ஒரு ரூபத்தை வியூகலட்சுமியாக அந்தர்யாமியாக தன்னுடைய மார்பிலே எழுந்தருளப் பண்ணி கொண்டு நாம ரெண்டு பேரும் ஆனந்தித்துக் கொண்டு ரமையா ரமமானனாக நான் திருவேங்கடமலையிலே சஞ்சரிச்சுருக்க ஆனந்திச்சுருக்க வா போலான்னுட்டு திருவேங்கடமுடையான் பிராட்டியை மார்பிளை எழுந்தருளை பண்ணிட்டு மார்பிள சுமந்தபடியே போயிட்டான். சீனிவாசனா நின்று இருக்கான், இன்னைக்கும் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அவதாரம் பண்ணி பூலோக பஜைகளை ரட்சிக்க வேணும்னு ஆசைப்பட்ட பிராட்டி அவதார காரியம் நிறைவேறுவதற்காக காலா காலத்துக்கும் அர்ச்சாவதாரமா இருந்துட்டு வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி எல்லோருக்கும் நல்லது பண்ணணும், எல்லோரையும் நல்ல வழியில செலுத்தணும்னுட்டு பெருமாள் பண்ற காரியம் பெருமாள் மலையில இருந்து பண்ற காரியத்தை இவ கீழே இருந்து பண்ணிட்டு இருக்கா. அப்படி சொன்னாத்தான் புருக மகர்ஷியாலே உதைக்கப்பட்டதுக்கு பெருமாளிடத்திலே போய் கோபம் கொண்டு அவதாரம் பண்ண வேணும் என்கிற ஆசையிலே பிராட்டி இறங்கி வந்தால் அப்படின்றத உணர முடியும். தமாஷா கதையெல்லாம் கூட சொல்றா, கல்யாணத்துல சீர் வரிசை இதெல்லாம் கொடுத்த போது அதுல கருவேப்பிள்ளை இல்லையாம், இந்த கருவேப்பிள்ளையை கொண்டாந்தாதான் மலைக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாது, அதுவும் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள வரணும்னு பெருமாள் பிராட்டியை அனுப்பிட்டேராம். பிராட்டி போனாலாம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கருவேப்பிள்ளையை கொண்டு வர முடியலையா, அதனால திருச்சானூர்லயே தங்கிட்டான்னு கதையெல்லாம் சொல்றான். அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரமாணம் கிடையாது, எல்லாம் கிடைக்கக்கூடிய மலையில கருவேப்பிள்ளைக்கா பஞ்சம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாரோ பக்தியில ஏதோ ஒரு கதையை சொல்ற, ஆனா நடந்த விஷயம் இதுதான். அப்படி சமுத்திர குமாரியான பத்மாவதியாலே திருச்சானூரிலே இருக்கக்கூடிய பத்ம சரோவரத்திலே கார்த்திகை மாசம் சுக்ல பஞ்சமி உத்திராட நட்சத்திரத்தன்று தோன்றி அணைத்து கொள்ளப்பட்ட மார்பை உடையவனான ஸ்ரீனிவாசனுக்கு நமகா அப்படின்னுட்டு இந்த அப்திகன்யா பரிஸ்வத்த வக்ஷசே ஸ்ரீவெங்கடேஷாய நமகா அப்படின்ற நாமாவளிக்கு அர்த்தமாக சொன்னால் அனுபவம் ரொம்ப சிறக்கும். அப்திகன்யா பரிஷ்வக்த வக்ஷசே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே, மந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே, ஆழ்வாரும் பெருமானார் சிறார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.